அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களோட எல்லாம் இணைந்திருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுலயும் யூஸ்வலா ஏதோ ஒரு டாபிக்ல நம்ம பேசுவோம், இல்லைன்னா புக் ரிவ்யூ பண்ணுவோம். இன்னைக்கு வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் கடந்து வந்த பாதையை உங்களோட எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, இந்த பறவையின் பாடல்ங்கிற அந்த சீரீஸ்ல ஒன் ஆஃப் த சீரீஸா இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமா இருக்கு. ஸோ எப்படி இதுல பகவத் பாதையில நான் எப்படி இணைஞ்சேன், என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி இருந்தது அப்படிங்கறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்துட்டு என்னோட ஜேர்னி எப்போ ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆச்சு, ஸ்பிரிச்சுவல் ஃபீல்ட்ல நான் ஆக்சுவலா எப்படி நுழைஞ்சேங்கிறது வந்துட்டு, இட் ஸ்டார்டட் வே பேக். நான் வந்துட்டு 12th எக்ஸாம் முடிச்சு, அந்த ஹாலிடேஸ் இருக்கும் இல்லையா, அந்த டைம்ல நான் பிறந்தது எல்லாமே வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ் பிராமின் ஃபேமிலி. ஆனா என்னோட பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ ஆர்த்தடாக்ஸ் இல்லை. ஆனால் கல்யாணமாகி என்னோட ரிலீஜன் பத்தி நான் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுங்கிறது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி எங்க வீட்டில் வந்துட்டு எங்க தாத்தா, பட் ஆனா எங்க தாத்தாவை நான் பார்த்ததே கிடையாது. ஹி வாஸ் நோ மோர் வென் மை பேரண்ட்ஸ் காட் மேரிட், அப்பவே அவங்க கிடையாது. ஆனா அவர் வந்து ரொம்ப ரேஷனலிஸ்ட், ரொம்ப முற்போக்குவாதியா இருந்திருந்தாரு. அதனால அந்த அதோடைய தாக்கம் என்னுடைய அம்மா கிட்டயும் இருந்ததுனால அவங்களும் ரொம்ப ரிலீஜியஸ் இதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் ஃபாலோ பண்ணல. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா ஒரு கியூரியாசிட்டி, நம்மளை சுத்தி இந்த இயற்கையை பார்க்கும்போதும் சரி, இல்ல ஒவ்வொரு விஷயமும் வியக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்க கூடிய ஒரு ஆர்வம் வந்து எனக்குள்ள நிறைய இருந்தது. அந்த எஸ்பெஷலி அந்த 10th 11th 12th டைம்ல வந்து எனக்கு பிசிக்ஸ்ல ரொம்ப நாட்டம் நிறைய இருந்தது. ஸோ எனக்கு எயின்ஸ்டைன்லாம் வந்து ஒரு குரு மாதிரி. அப்போ ஐயோ எப்படி யோசிச்சிருக்காரு, எப்படிலாம் அவங்க வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு அந்த லைன்ல போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் இருந்தது. எனக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் கொஞ்சம் நான் அந்த ப்ராப்ளி அந்த ஏஜ்ல வந்துட்டு ரொம்பலாம் இதுல இன்வால்வ் ஆகல. எஸ்பெஷலி பிராமின் குடும்பத்துல பிறந்துமே நான் வந்து இந்த பூஜை புனஸ்காரம் அதுல எல்லாம் அவ்வளோ ஒன்று இன்வால்வ் ஆகல. என்னோட பேரண்ட்ஸும் அவ்வளோ கிடையாது. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு நான் 12th படிச்சுட்டு இருக்கும்போது எங்க அப்பா வந்துட்டு, நான் பொள்ளாச்சி நேட்டிவ், எனக்கு அப்பா வந்துட்டு அந்த வெக்கேஷன் டைம்ல வந்துட்டு எனக்கு ஒரு புக்கு கொண்டுட்டு வந்து காமிக்கிறாரு, நான் உனக்காக ஒரு புக்கு கொண்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த புக்கை வந்துட்டு நான் பார்க்கும்போது, கொஞ்சம் தூரத்துல இருக்காரு அப்பா, கொஞ்சம் தூரத்துல இருந்து காமிக்கிறாரு. எனக்கு எங்க பாட்டி வந்து கையில சாதம் பிசைஞ்சு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல அந்த புக்கை பார்க்கும்போது, அது யாரோட புக்குன்னா வேதாந்திரி மகரிஷியோட ஃபர்ஸ்ட் புக்கு, மனவளக்கலை ஃபர்ஸ்ட் புக்கு. அது பார்க்கும்போது எனக்கு வேதாந்திரி மகரிஷி போட்டோ தான் தெரிஞ்சுது. அண்ட் அவர் யாருன்னு எனக்கு ஐடியாவே கிடையாது, எனக்கு வேதாந்திரி மகரிஷி பத்தி எந்த ஐடியாவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் பொள்ளாச்சியில தான் இருக்கேன். அப்போ வந்துட்டு அந்த புக்கை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு என்ன வந்ததுன்னா, இந்த தாத்தா புக்கெல்லாம் யார் படிப்பா அப்படின்ட்டு. ஓகே, நான் அதனால அந்த புக்கை பெருசா மதிக்கவும் இல்லை, நான் அதை கண்டுக்கவும் இல்லை. அப்ப அந்த புக் எங்க போச்சு அப்படின்னும் தெரியல. ஓகேப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். எக்ஸாக்டா 1 வீக் கழிச்சு எங்க பாட்டி, யார் எனக்கு அன்னைக்கு கையில வந்து சாதம் கையில கொடுப்பாங்க, அந்த மாதிரி என்னை இவ்வளவு நாள் வளர்த்து என்னோட ஒவ்வொரு தருணத்திலயும் இருந்த என்னோட பாட்டி வந்துட்டு ஷி வாஸ் நோ மோர். அண்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் டெத் என்னோட லைஃப்ல நான் பாக்குறேன். ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றது, இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கறது எனக்கு அந்த தெரியல, ஒரு பிளாங்கா தான் இருந்தேன். இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கவும், அதை பத்தி நான் எந்த ஒரு பெரிய டீட்டெயில்ஸும் கிடையாது, அது புரிஞ்சிக்க கூடிய பக்குவமும் அப்போ எனக்கு கிடையாது. ஆனா ஏதோ இருக்கு அப்படிங்கறது மட்டும் எனக்கு தெரிஞ்சது, ஒரு மாதிரி ஒரு ஒரு அமைதியான ஒரு ஸ்டேட். அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட ரூம்ல நான் வந்து உட்காரும் போது என் கண்ணு முன்னாடி இந்த புக் இருக்கு. அப்போ எனக்கு பண்றதுக்கு வேற எந்த வேலையுமே இல்லை அப்படிங்கறதுனால நான் அந்த புக்கை எடுத்து வேதாந்திரி மகரிஷியோட மனவளக்கலை புக் எடுத்து படிக்கிறேன். அதை படிக்கும் போது நான்
என்ன நினைச்சேனோ, நான் என்ன நினைச்சேன்னா இந்த நிறைய டீப் ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி எழுதியிருப்பாங்க, இறைவன்னா இப்படி அப்படி இல்ல என்னென்னோ, நான் பூஜை இப்படி பண்ணணும் அது பண்ணணும் இப்படி அப்படி இப்படின்னு ஏதாவது எழுதியிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதுக்கு டோட்டலாவே டிஃப்ரெண்டா அந்த புக் வந்து வாஸ் குட் பிளெண்ட் ஆஃப் சயின்ஸ், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சைக்காலஜி ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாத்தையுமே கலந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. என்னோட அந்த அந்த சின்ன வயசுல எனக்கு இருந்த எல்லா கேள்விகளுக்குமே அந்த புக்ல வந்து ஒரு பதில் இருந்தது, ரொம்ப சயின்டிஃபிக்கா இருந்தது. அப்ப நான் வந்துட்டு போய் எங்க அம்மா கிட்ட அப்படியே ஒரே ஒரு ஆர்வத்துல நான் ரொம்ப எக்ஸைட்டடா நான் சொல்றேன், அம்மா எனக்கு தேவையான நிறைய கேள்விக்கு பதில் இருக்குமா இதுல, இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எங்க அம்மாவும் அப்படியா அப்படின்னு சொல்றாங்க. அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கே தெரியாம நான் வந்துட்டு எனக்கு எனக்கு அதுக்கப்புறம் நான் காலேஜ் போய் ஜாயின் பண்ணிட்டேன், அவ்வளவா ஆக்சஸ் இல்லை. அப்பதான் ஓகே வேதாந்தர் மகர்ஷினா யாரு எங்க இருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. நான் காலேஜ் டைம்ல ஒரே ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்துட்டு ஆழியார்ல போய் பண்ணேன். காலேஜ் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் சர் 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 சரன்னு எல்லா புக்கும் என்கிட்ட என் கையில கிடைக்குது. சுவேதாந்திரி மகர்ஷியோட எல்லா புக்ஸும் படிக்கிறேன். அங்க போய் சென்னையில தான் இருந்தேன், போன வேலைக்காகவே நான் சென்னை வந்துட்டேன். ஸோ சென்னையில இருந்துட்டு நான் மனவளக்கலை ஜாயின் பண்ணி அந்த எல்லா அகத்தாய்வும் பண்ணிட்டு பிரம்மஞானமும் நான் வந்துட்டு பண்ணேன். அப்போ பிரம்மஞானம் பண்ணும்போது கூட ஐயா இருந்தாரு, வேதாந்திரி மகரிஷி அவரே இருந்தாரு. அவர் கையால தான் சர்டிபிகேட் வாங்கியிருந்தேன். ஆனாலுமே எனக்கு ஒரு ஏக்கம் ஆக்சுவலா அந்த டைம்ல ரொம்ப பக்கத்துல போய் பேசணுங்கிற அந்த உணர்வும் கொஞ்சம் கம்மியா இருந்தது, நிறைய கேள்விகள் இருந்தது. ஆனா அவரை பக்கத்துல போய் ரீச் பண்ணவும் முடியல. ஆனா அவரை வந்து நேர்ல பேசலன்னா கூட ஒரு ஒரு மானசீகமான ஒரு உறவு, நிறைய கேள்விகள், கேள்வி கேட்ட இடத்துல உடனேயே பதில் வரும். அது அது வந்து ரொம்பவே நான் ரொம்ப கிஃப்டடா நான் ஃபீல் பண்ணேன். ஆனா ஒரு குறை என்ன இருந்தது அப்படின்னா, இவங்க சொல்ற இந்த கருத்து எல்லாமே எனக்கு நல்லாவே புரிஞ்சுது, ஆனா என்னால அதை உணர முடியல. சோ என்னால அதை உணர்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, நான் உட்கார்ந்தேன்னா என் மனசு எங்கெங்கெல்லாம் போகும், நான் அப்படி எங்கெங்கெல்லாம் மனது வந்து ஒரு ஸ்கேட்டர் ஆறதுக்கு எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அப்படி லைஃப்ல பெரிய ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. ஒரு கவலையோ இல்ல துக்கமோ வருத்தமோ இல்ல ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ அப்படி எதுவுமே கிடையாது. ஆனாலுமே என்னால ஒரு ஒரு நிலையா ஒரு கண்டினியூஸா 2 நாள் பண்ணேன்னா 3வது நாள் அந்த டிசிப்ளின் போயிடும். அப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஐயோ இதுல இதுல நிலைச்சு நின்று இதை நம்மளே உணரணும், அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம அனுபவிச்சு நம்ம வந்து உணரணும் அப்படின்னு எனக்கு இருந்தது. அதனாலயே நான் வந்துட்டு நான் பிரம்ம ஞானம் வரைக்கும் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆசிரியர் பயிற்சி நான் பண்ணல. ஐயா வந்துட்டு ஐயா வந்துட்டு எப்போ 2006ல வேதாந்திரி மகரிஷி அவரு காலமானாரோ அப்ப நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா எனக்கு அடுத்து யார் கைட் பண்றது அப்படிங்கறது தெரியல. ஆனாலுமே அவர் சொன்னது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்ல வந்து நிறைய வேதாந்திர மகரிஷியோடைய ஆடியோஸ் அண்ட் அவருடைய அந்த தவமயங்களுக்கு ஒன்ஸ் இன் அ வைல் போவேன். அதுக்கப்புறம் மற்ற புக்ஸ் மற்ற ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன்ஸ்லயும் நான் வந்துட்டு இந்த சஹஜ் மார்க் அந்த மாதிரி இதுல எல்லாம் நான் வந்துட்டு இன்வால்வ் ஆயிருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு எக்கார்ட் டோலேயோட புக் படிக்க நேர்ந்தது. அப்போ ஏகார்ட் டோலியோட தாட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆயிருந்தது. அவருடைய ஆடியோஸ் எல்லாமும் நான் வந்து கேட்டுட்டு தான் இருப்பேன். எப்போ ஃப்ரீ டைம் கிடைச்சாலுமே ஏதோ ஒரு தேடுதல், ஒரு 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 ஆர்வமான ஒரு தேடுதல் இருந்துட்டு இருந்தது. ஆனாலுமே ஏதோ ஒரு நிறைவற்ற தன்மையும் தொடர்ந்துதான் இருந்தது. ஏன்னா ஏதோ ஒரு புரிஞ்சிக்க முடியும், இன்டெலெக்சுவலா எல்லாத்தையுமே புரிஞ்சிக்க முடியும். ஆனா அது அனுபவமா நான் வந்து என்னுடையது அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரியோ இல்ல ஏதோ ஒரு குறை அந்த இடத்துல இருந்த ஒரு ஃபீலிங்கை நான் கவனிச்சுட்டே இருந்தேன். எப்படி எனக்கு இருக்கும்னா, இப்போ நம்ம ஏதோ ஒன்று ப்ராக்ரெஸ் பண்றோம், திருப்பி ஒரே இடத்துல வந்து திருப்பி பேக் டு ஸ்கொயர் 1 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்லேயே தான் இருந்தது.
நிறைய தடவை வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் மாதிரி வரும், ஐயோ நம்மளால முடியலையே அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் மாதிரி வரும். அப்புறம் நான் வந்து திருப்பி என்னையே கன்சோல் பண்ணிட்டு திருப்பி அந்த முயற்சியில ஈடுபடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 10-15 இயர்ஸ் க்ளோஸ் டு அந்த மாதிரி வரும்போது ஆல்மோஸ்ட் ஹோப் விடுற ஸ்டேஜ்க்கு நான் போயிட்டேன். சரி, இது நம்மளுக்கெல்லாம் ஒத்து வராது, எல்லாத்தையும் மூட்டை கட்டி விடலாம் வைக்கலாம், ஏன் இந்த நப்பாசை அப்படிங்கிற அளவுக்கு ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் கிவிங் அவே ஹோப். நடுவுல எல்லாம் நான் நிறைய திட்டிருக்கேன், அப்படியே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்போது அப்படியே டைரக்டா காஸ்மோஸ்க்கு, நீ எல்லாம் எதுக்கு இருக்க, இவ்வளவு கேட்கறேன் நீ கொடுக்க மாட்டியா அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்லாம் திட்டிருக்கேன் மானசீகமா. சரி ஓகே, ஆல்மோஸ்ட் சரி, எல்லாத்தையுமே வைண்ட் அப் பண்ணிடலாம், நம்ம பாட்டுக்கு ஏதோ பைத்தியம் மாதிரி எதுலோ எங்கேயோ சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மத்தவங்க எடுத்த மாதிரி நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு இன்னும் கூட ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில நான் வந்ததுனால என்னால ரொம்ப அப்படியே ஒரு ரெவல்யூஷனரியா நான் அங்க போறேன் தெரிஞ்சுக்கிறதுக்கு, இங்க போறேன் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படிலாம் என்னால எதுவுமே பண்ண முடியல. ஸோ இருந்த இடத்துலதான் என்ன பண்ண முடியுமோ அது என்னால கையில கிடைச்ச புக்கு, என்னென்னலாம் தேங்க்ஸ் டு இன்டர்நெட் அண்ட் என்னென்னலாம், ஐ வாஸ் ஃபுல்லி வெஜிடபிள் கட் பண்ணும்போது கூட ஏதாவது கேட்டுகிட்டே காட்டோலே அந்த மாதிரி யாராவது கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ என் ஹஸ்பண்ட் கூட கிண்டல் பண்ணுவார், என்ன இது என்ன ஆனந்த கட்டிங்கா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி அப்படிதான் இருந்தேன். அப்போ வந்துட்டு அந்த ஸ்டேட்ல போப்பும் விட்டுட்டேன், ஓகே சரி ஒத்து வராது வைண்ட் அப் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்துட்டு ஹீலர் பாஸ்கர் மூலியமா எனக்கு வந்துட்டு பகவதையா பத்தி தெரிய வந்தது. அதுலேயும் ஹீலர் பாஸ்கர் ஒரு புக்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்னை அட்ராக்ட் பண்ண புக் வந்து தியானத்தை விட ஞானத்தை பெறு அப்படிங்கிற அந்த புக் தான். ஆனால் இன்னைக்கு டேட் வரைக்கும் நான் அந்த புக் படிக்கல, அதையும் நான் உங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனா எனக்கு அந்த புக்கோட டைட்டிலே வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. ஏன் அட்ராக்ட் பண்ணுச்சுன்னா, இவ்வளவு நாள் நம்ம வந்துட்டு ஒரு தியானத்துல நிலைச்சு நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த த பின்னக்கிள் ஆஃப் வாட் எவர் இஸ் த ட்ரூத் அதை உணரணும், நேருக்கு நேரா உணரணும் அப்படின்னு தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அது என்னால முடியலையே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஏற முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு குறை இருந்துட்டு இருந்தது. எங்கேயாவது வண்டி கொஞ்சம் நகராதா, வண்டி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து ஒரு செகண்ட் தேர்ட் ஸ்டெப் வரைக்கும் போனா சந்தோஷம், ஹாப்பி, குமுதா ஹாப்பிங்கிற மாதிரி நான் ஹாப்பி, அவ்வளவுதான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஒழிய ஐ ரியலி டென்ட் நோ ஐ எம் கோயிங் டு டிரான்சென்ட் எவ்ரி திங் அண்ட் எஸ்கலேட்டர் வச்சு என்ன கடைசி ஸ்டெப்க்கு கூட்டிட்டு போக போறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. நான் திட்டினதுக்கெல்லாம் ஓகே ஓகே போதும், நீ திட்டினது உனக்கு தேவையானது வந்து சேருது அப்படின்னு சொல்ற மாதிரி யூனிவர்ஸ் வாஸ் கைண்ட் இனஃப். ஐ வாஸ் ரியலி லாங்கிங் ஃபார் சம்படி இன் பர்சன், யாரா கையில, நான் ஏகாட்டோலாம் எங்கேயாவது எப்படியாவது அவரோட இமெயில் ஐடி கிடைக்காதா, அவரோட ஃபோன் நம்பர் கிடைக்காதா அப்படின்லாம் நான் வந்து ரொம்ப வலை வீசி தேடி இருக்கேன். அப்ப வந்து உங்க ஊர்லயே இருக்காருமா, உங்க பக்கத்துலயே இருக்காரு அப்படின்னு சொல்ற மாதிரி, இட் வாஸ் நேச்சர் சோ கைண்ட், நேச்சர் இஸ் சோ கைண்ட் டு ப்ரொவைட் வாட் எவர் வி நீட், நம்மளுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு இயற்கை ரெடியா இருக்கு. அந்த அதை வந்து நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா அந்த தருணத்தை நான் உணர்னேன். ஸோ ஹீலர் பாஸ்கருடைய அந்த வீடியோவில் ஐயாவோட ரெஃபரன்ஸ் கிடைச்சிருந்தது, அதை வச்சு ஐயாவோட வீடியோஸ் எல்லாமும் நான் ஃபர்ஸ்ட் ஐயாவுக்கு கால் பண்றதுக்கு முன்னாடி ஐயாவோட வீடியோஸ் எல்லாம் கேட்டேன். கேட்ட மாத்திரத்துலேயே ரொம்ப தெளிவா இருந்தது. ரெண்டாவது நாளே நான் வந்து ஐயாவுக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி அவர் எடுத்தது பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நான் வேதாந்திரி மகரிஷி கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், ஆனா அவர்கிட்ட நேர்ல என்னால பேச முடியல. அதனால இவரு ஃபோன் எடுத்தோடனே அவரையும் ஃபோன் எடுக்கிறாரு அப்படின்னு ஒரு ஆச்சரியமா இருந்தது. நான் வந்துட்டு அவருக்கு தேங்க் பண்ணதா கால் பண்ணேன், ரொம்ப நன்றி, உங்களோட ஸ்பீச் கேட்டேன், ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கு, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு விஷ் பண்ணிட்டு வச்சுட்டேன். அவரும் வந்து ஓகே அம்மா ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. அடுத்த நாள் சாயங்காலம் ரவிச்சந்திரன் ஐயா கிட்ட இருந்து கால் வந்திருந்தது. அவங்க வந்துட்டு நீங்க கால் பண்ணிருந்தீங்க என்ன ஐயா சொன்னாரு, சண்டே சண்டே அவர் வந்து வெஸ்ட் மாம்பலம் எங்க வீட்டுக்கு வருவாரு, இங்க சத்சங் மாதிரி நடப்போம், உங்களையும் இந்த தடவை வர சொன்னாரு அப்படின்னு சொன்னாரு. அப்போ அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். வச்சுட்டு எனக்கு ஒரே சந்தோஷம், தாங்க முடியல, நான் குதிக்கிறேன். ஓகே ஒரு என்லைட்டன் பர்சன், ஆனா அவரை நான் முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, அது வேற விஷயம். ஆனாலுமே என்னையும் ஒரு ஆளை மதிச்சு நீ வா வந்து
என்ன பாரு அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கும் போது, என்ன நம்மளுக்கு வேணா அவரு ஒருத்தரா இருக்கலாம், அவர் வந்து எத்தனையோ பேரை பாக்குறாருல. இப்ப நம்மள வந்து கன்சிடர் பண்ணி நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு ஞாபகத்துல வச்சிருக்காரு அப்படின்ன உடனே பயங்கர சந்தோஷம். அன்னைக்கு அந்த செகண்ட்ல இருந்து அந்த அது வீக் டேல ஏதோ ஒரு நாள், ஒரு தேர்ஸ்டேயோ ஒரு வெட்னஸ்டேயோ தேர்ஸ்டே எனக்கு கால் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் சண்டே அவரை போய் பாக்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓ ஒரு 2-3 நாள் அந்த தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே மார்னிங் எப்படி இருந்ததுன்னா, எனக்கு அப்படியே ஹெட் வெயிட்டே இல்லாத மாதிரி இருந்தது, தலையில ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருந்தது. ஓகேங்களா, எங்க எனக்கு தலைன்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் இவ்வளவு வருஷம் நான் போய் போய் ஜூஸ் புழிஞ்சிருக்கேன், அவ்வளோ ஜூஸ் என்னோட கிடைச்ச ஃப்ரீ டைம் எல்லாம் ஏதோ ஒண்ணு மண்டையில ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு 2 நாளைக்கு அங்க நிசப்தம் ஒண்ணுமே இல்லை, அப்படியே காலியா இருக்கவும் என்ன இது இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்கா அப்படின்ட்டு ஐ ஐ தாட் ஓகே ஓகே ப்ராப்ளி திஸ் இஸ் மை டெஸ்டினேஷன் அப்படின்னு ஒரு இது. ஆனா அன்னைக்கு காலையில சண்டே சாயங்காலம் நான் அவரை போய் பார்க்கணும், சண்டே காலையில திருப்பி எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது என்னது, மியூசிக் திரும்பி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி இதையும் கேட்டுடலாம் அப்படின்னு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு அங்க போறேன், வெஸ்ட் மாம்பலம், அவங்க அட்ரஸ் கேட்டு அவங்க வீட்டுக்கு என் பொண்ணையும் கூட்டிட்டு போறேன். இப்போ அப்போ நாங்க போய் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ஐயா வர்றாரு, இப்படி போறாரு, அப்படி போறாரு, உட்கார்றாரு, நிறைய பேர் வர்றாங்க, ஏதோ பேசுறாங்க. நான் யோசிச்சேன், இவரு தானா, இஸ் ஹீ த பர்சன், இஸ் ஹீ மை குரு அப்படின்ட்டு நான் அங்க பார்த்துட்டு இருக்கேன். மேலேயே வேதாந்த் முகர்ஷியோட போட்டோவும் இருக்கு. நீங்க தான் என்ன டைரக்ட் பண்றீங்களா, நீங்க தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு மானசீகமா என்னுடைய குருவுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் அங்க உட்காந்துட்டு இருக்கேன். என்ன நடக்க போகுது, ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, டெஸ்டினேஷனா இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன்ல எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல தான் நான் இருந்தேன். ஸோ அப்போ ஐயா கிட்ட இதே கேள்வி கேட்டேன், எனக்கு உங்களை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகே தான் இருந்ததா, நான் இன்னைக்கு காலையில திருப்பி மியூசிக்ல ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ வந்துட்டு ஐயா ஆக்சுவலா இன்னைக்கு எதுவுமே பேசல, அவர்கிட்ட இருந்து பதில் வர்றதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு டைம் எடுக்கும், சில பேருக்கு 2 மந்த்ஸ் எடுக்கலாம், சில பேருக்கு 2 இயர்ஸ் எடுத்துக்கலாம், அது வந்தா வரட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து ஓ அப்படியா, ஏன்னா அப்பெல்லாம் நான் எந்த புக்கும் ஒன்றும் படிக்கல. ஸோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு, ஆனா அது ஒரு மெமரபிள் மீட். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய புக்ஸ் ஆர்டர் பண்ணி, இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன், நான் எல்லா புக்ஸும் நான் இன்னைக்கு வரைக்கும் நான் படிச்சது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் புக்ஸ், சில புக்ஸ் படிச்சிருக்கேன், சில புக்ஸ் படிக்கல, எந்த புக்ஸ் நான் படிக்கல அப்படின்னு எனக்கே தெரியல. அதுலயும் முக்கியமா இந்த தியானத்தை விட ஞானத்தை பெறு புக் நான் இன்னும் படிக்கல. அதுக்கு ஒரு காலம் வந்தா வரலாம், வராட்டியும் போகலாம். ப்ராப்ளி த ஜஸ்ட் த ஹெட்டிங் இட் செல்ஃப் வாஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட் ஃபார் மீ. உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்போ புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்கும் போதே ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ப்ராக்ரெஸ். ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் யோசிச்ச ஆங்கிள் வேற, இப்போ உள்ள போற கருத்தும் வேற. ஸோ இட் டுக் சம் டைம். அப்புறம் ஒரு மறக்க முடியாத நிகழ்வு, நான் நிறைய இந்த தியானம் புக்லயும் நான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு பாயிண்ட் வேற, என்னோட சர்ச் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆன ஒரு தருணம் வந்து இதுதான். ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் என்னென்னலாம் நான் தெரிஞ்சுக்கணுமோ அப்போ தெரிஞ்சுட்டு ஒன்னொன்னா ஒன்னொன்னா படிநிலை கிராஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு சென்னையில எங்க வீடு பக்கத்துலயே ஞான முகாம், அப்பெல்லாம் இந்த மாதிரி 2 நாள் 3 நாள் ஞான முகாம்லாம் இருக்காது. எப்படி இருக்கும்னா, சாட்டர்டே ஒரு ஹாஃப் டே இருக்கும், சண்டே அனதர் ஹாஃப் டே இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு முகாமுக்கு நான் போயிருந்தேன். இப்போ போயிருந்தப்போ ஆக்சுவலா எனக்கு இந்த தாட் அண்ட் திங்கிங் நல்லா பிரேக் ஆன ஸ்டேட் இங்கதான். நான் ஒரு தடவை என்ன ஆச்சு, எங்க எங்களோட ஒரு ரொம்ப சீக்ரெட் டெம்பிள், ஜீவசமாதி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அங்க நாங்க போயிருந்தோம் ஃபேமிலியா. அன்னைக்கு காலையில போயிட்டு அந்த ஜீவசமாதிக்கு பின்னாடி, அந்த கோயிலுக்கு பின்னாடியே ஒரு ஸ்டே அகாமடேஷன், அங்க வந்து நாங்க ரூம் எடுத்து நாங்க அங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த ரூமோட விண்டோல இருந்து பார்த்தோம்னா அந்த கோயில், அந்த சமாதி எல்லாமே தெரியும். அதை நாங்க பிருந்தாவனம் சொல்லுவோம், அது எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஸோ வெரி வெரி ஹைலி ரெஸ்பெக்டபிள் ஸ்பிரிச்சுவல் பிளேஸ். அப்ப வந்துட்டு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல
எனக்கு என்ன மாதிரி தோணுதுன்னா, நானே வந்து ரொம்ப ஜைஜான்டிக்கா வர்ச்சுவலா நான் வந்து ஒரு பெருசா ஒரு பெரிய உருவம் எடுத்து நான் அந்த அந்த சேக்ரெட் பிளேஸை என் காலால மிதிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. அதே மாதிரி இதுக்கு இது இதே மாதிரி இன்ஸ்டன்சஸ் வந்து முன்னாடி எங்க வீட்டுல நாங்க இந்த துளசி பூஜை பண்ணுவோம் டெய்லி காலையில. சோ காலையில அந்த துளசியோ இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வேப்ப மரத்தையோ நானே இந்த மாதிரி மெதிக்கிற மாதிரியோ இல்ல வெட்டுற மாதிரியோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்க்கு வரும். அப்போ வந்து ஒரு ஒரு செகண்ட்க்கு வந்து ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கும். எவ்வளோ ஒரு புனிதமான ஒரு துளசி செடியோ இல்ல இந்த மாதிரி ஒரு ஒரு ஹோலி ஜீவசமாதியோ அதை நான் வந்து இவ்வளோ இல்ட்ரீட் பண்றேனே அப்படிங்கிற ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரும். அதே மாதிரி நான் வந்து இதுக்கு முன்னாடி ஐயாவை மீட் பண்றதுக்கு முன்னாடி நான் மெடிடேஷனுக்கு கண்ணை மூடி உட்கார்ந்தா அப்பதான் எது என்னோ எனக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி ஒரு அருவருப்பான ஏதோ சம்திங் வரும். அதை வந்து அதை தாண்டி திருப்பி அப்படியே அமைதியா உட்காந்து மெடிடேட் எல்லாம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ இதெல்லாம் ஏன் வருது எங்க இருந்து வருதுன்னு தெரியல. அப்போ இந்த சவுண்ட் வரலன்னு சொல்றாங்க யாரோ. சவுண்டு கட் தான் வருது. ஓகே ஓகே சோ அப்போ வந்து நான் கேட்டேன் ஏன் எனக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னு ஐயா கிட்ட கேட்டேன். அப்போ வந்துட்டு இதனாலயா அதனாலயான்னு நான் கேட்டுட்டு நான் அதுக்கான பதிலும் சொல்லிட்டு இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ என்னென்னமோ நானே ஜட்ஜ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். ஐயா கிட்டயும் கேட்டுட்டு இருக்கேன். அப்ப ஐயா வந்து நான் என்ன ஃபுல்லா பேச விட்டு அவர் சொன்னாரு, நீ என்ன கேட்டாலும் நான் சொல்ல போறது கிடையாது அப்படின்னு சொன்னாரு. அவர் அந்த பதில் சொன்ன உடனே நான் குவைட் ஆயிட்டேன். ஓகே அப்புறம் அவரு சொன்னாரு, நான் எது சொன்னாலும் நீ ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுவ, ஆனா நீ இங்க எதுவுமே பண்றதுக்கு இல்ல அப்படிங்கறது உனக்கு தெரியணும், அதனால நான் எதுவுமே சொல்ல போறது கிடையாது. அப்ப எல்லாருமே தான் இருந்தாங்க, நான் தனியா ஐயா கிட்ட எல்லாம் பேசல. அப்பதான் எனக்கு ஒரு செகண்டுக்கு வந்து பல்ப் எரிஞ்சது. ஓகே தென் தேர் சம்திங். அதுக்கப்புறம் தான் இந்த தாட் அண்ட் திங்கிங்கை நான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஓகே இது வந்திருக்கு, அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறது எனக்கு அப்பதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எனக்கு தாட் அண்ட் திங்கிங் கரெக்டா புரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் வந்துட்டு ஐயாவோட ஏதோ புக்கோ இல்லைன்னா வீடியோவோ ஏதோ பார்த்துட்டு இட் வாஸ் சோ டீப் அண்ட் இவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா யாரால எப்படி சிம்பிளா எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட் ஆகி அந்த ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி அவருக்கு தேங்க்ஸ் இந்த நொடியிலேயே தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு தேங்க்ஸ் கன்வே பண்றதுக்காக தான் என்னோட கிராட்டிடியூட் கன்வே பண்றதுக்காக மட்டும்தான் நான் அவருக்கு கால் பண்ணேன். அவருக்கு கால் பண்ணி நான் நினைச்ச மாதிரி கிராட்டிடியூட என்னோட தேங்க்ஸ் விஷஸ் எல்லாத்தையுமே நான் கன்வே பண்ணிட்டேன். ஆனா அப்போ எனக்குள்ள இருந்து ஒரு ஒரு கொஸ்டின் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி வாமிட்டட். லிட்டரலா வாமிட் பண்ற மாதிரி தான் நான் கொஸ்டினை கேட்டேன். லைக் ஏன்னா ரொம்ப ஃப்ராக்மெண்டடா இருந்தது, எனக்குள்ள இருந்து நான் கொஸ்டின் கேட்க போறேங்கிற எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே இல்லை, எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஸோ இட் ஜஸ்ட் கேம் அவுட், இட் ஜஸ்ட் ப்ராப்ட் அப். ஸோ நான் கேட்ட கேள்வி இது, நான் நிறைய செஷன்ல எல்லாத்துலயுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனா இன்னைக்கு அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ரொம்ப ரொம்ப ட்ரெஷர் பண்றேன். திஸ் இஸ் வாட் ஐ ஹோல்ட் ஆர் திஸ் இஸ் வாட் ஐ பீன் கிஃப்டட். ஸோ எதுக்காக நான் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் லாங் பண்ணேனோ அது வந்து இந்த தருணத்துல தான் நடந்தது. ஸோ நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன், இப்போ எனக்கு வந்து என்னோட பிசிக்கல் பாடி சேஞ்ச் ஆகிறது எனக்கு நல்லாவே தெரியுது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஸோ நான் இந்த உடல் அல்ல அப்படிங்கிற அந்த ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கு, ஆனா நான் என்னுடைய மைண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு டிஸ்கனெக்ட் எனக்கு கிடையாது. ஆனா நீங்க சொல்றதுல எனக்கு கிளியரா தெரியல, நான் என்னோட மைண்டா இல்ல நான் என்னோட மைண்ட் இல்லையா. சில இடங்கள்ல நான் என்னோட மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு, சில இடங்கள்ல நானே தான் என்னோட மைண்ட் மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் என்னோட மைண்ட் இல்லைன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா அப்ப நான் யாரு அப்படிங்கறது தான் என்னோட கேள்வியா இருந்தது அப்போ. ஆனா அது ஒரு தட்டு தடு மாதிரி அந்த கேள்வி வந்தது. இப்ப அதுக்கு ஐயா வந்து சொன்ன பதில் வந்துட்டு நிருப்பமா நான் இப்போ உனக்கு சொன்னேன்னா நீ எப்படி வந்து அத அக்செப்ட் பண்ணிப்ப, நான் சொல்றது கரெக்டா உனக்கு கரெக்டுன்னு நீ எப்படி ஏத்துக்குவ, அவர் இப்படி சொல்றாரு பகவத் ஐயா இப்படி சொல்றாரு அப்படின்னு தானே உனக்கு இருக்கும், அதனால நான் இப்ப எதுவுமே சொல்ல போறது கிடையாது அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஆனா அந்த இடத்துல அவரு சொன்ன அது அவர் சொன்னதை வந்து 100% அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல நான் ஆல்ரெடி இருந்தேன். ஏன்னா எக்கார்ட் டோலேயோட ஆடியோ எல்லாமே கேட்டு அந்த இடத்து அந்த டெஸ்டினேஷனுக்கு தான் வந்திருந்தேன். ஸோ அக்கார்டிங் டு எக்கார்ட் டோலே அவரு என்ன சொல்லியிருந்தாருன்னா இட்ஸ் ஓகே நாட் டு நோ அப்படிங்கிறது தான் எக்கார்ட் டோலே. தெரியணும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை
அது பரவாயில்ல எனக்கு தெரியலங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல தான் இருந்தேன். ஆனா என்னால முழுமையா அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனா இப்ப ஐயா வந்து உனக்கு தெரியலன்னா பரவாயில்ல, நான் இப்ப சொல்ல போறது கிடையாது, உனக்கா என்னைக்கு தெரிய வருதோ அன்னைக்கு தெரிய வரட்டும். ஆனா அதுக்காக நீ உன்னை போட்டு நீ கஷ்டப்படுத்திக்காத, தெரிஞ்சுக்கிட்டாலும் ஓகே தெரியலனாலும் ஓகே. நீ சின்ன வயசுல எவ்வளவோ கியூரியாசிட்டியோட இருந்திருப்ப, அந்த மாதிரி இதுவும் ஒரு 10/11 இதுவும் ஒரு கியூரியாசிட்டி அப்படின்னு நினைச்சு விட்டுடு. அதுவா வந்ததுன்னா ஓகே, அதுக்காக நீ டோன்ட் ட்ரபிள் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு எப்படி ஐயா சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, என்னோட வழியில நடந்து வந்து நான் என்ன ஸ்டேட்ல இருக்கேனோ அதை 100% உணர்ந்து பேசுற ஒரு பர்சன் மாதிரி தான் இருந்தது. டிஸ்கனெக்டடா ஏதோ ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி எனக்கு தோணல. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பெக்ட் பண்ண அந்த செகண்ட்லயே நான் அதை விட்டுட்டேன். அதை புடிச்சிட்டு இருக்கல, சரி வந்தா வரட்டும் வராட்டி போகட்டும் அப்படின்ட்டு வந்த வரைக்கும், இது வரைக்கும் எனக்கு தெரிய வந்தது ஐ வாஸ் கிரேட்ஃபுல். ஏன்னா ஐயாவோட இதுல வந்துட்டு ஐயாவோட கருத்துக்கள் வந்து வேதாந்தி மகரிஷியோட கருத்துக்களை விட இன்னும் கொஞ்சம் வேற விதமா இருந்தது. வேதாந்தி மகரிஷியோட ஸ்டைல் வேற மாதிரி இருந்தது, ஐயாவோட ஸ்டைல் வேற மாதிரி இருந்தது. ஸோ என்னுடைய கண்ணோட்டமும் ஒரு சின்ன டைமென்ஷன் ஷிஃப்ட் இருந்தது. ஸோ எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை, நான் விட்டுட்டேன். அண்ட் அந்த நிகழ்வு வந்து தானா நிகழ்ந்தது ஒரு ஒரு வாரம் கழிச்சு. நல்ல வேலைகளும் எல்லாமே சீக்கிரம் நடந்தது. ஏன்னா எனக்கு எனக்கே தெரியாம வேதாந்திரி மகரிஷியோட பயோகிராஃபி நான் படிக்கும்போது ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு மூலையில எனக்குள்ள இருந்த ஒரு இது என்னன்னா, வேதாந்திரி மகரிஷி 35 இயர்ஸ்ல வந்து அவருக்கு என்லைட்டன்மெண்ட் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட என்லைட்டன்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி இருந்தாரு அந்த புக்ல. ஆனா எனக்கு என்லைட்டன்மெண்ட்னா என்னன்னு தெரியாது, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு தெரியாது, நம்மளுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்தது கிடையாது. அப்ப வந்துட்டு ஆனா எனக்கு என்னன்னா, நம்மளும் சீக்கிரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், வேதாந்திரி அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா வேதாந்திரி மகரிஷி மாதிரி 35 இயர்ஸ்க்குள்ளேயே தெரிஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு நப்பாசை. பட் ஆனா அது எப்படி இருந்ததுன்னா எங்கேயோ அடி மூலையில இருந்தது. ஏன்னா நம்ம தான் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2லயே இல்லையே, நம்ம எதுக்கு அங்கெல்லாம் போகணும். ஆனா அது எங்கேயோ இருந்தது, எங்கேயோ தூங்கிட்டு இருந்தது. ஆனா த மொமெண்ட் ஐ ரியலைஸ்ட் I was touch wood, I was just 35 or going to be 35. அந்த மாதிரி அப்போ வந்து ஓ இப்படி எல்லாம் கூட நடக்குமோ அப்படின்னு ஐ வாஸ் ஃபீலிங் சோ கிரேட்ஃபுல். இட் இஸ் அன் ஹாப்பனிங். இதுக்கும் கோயின்சிடென்ஸ், நம்ம எவ்வளவோ ஆசைப்படுறோம் அதெல்லாம் நடக்குதுன்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது, ஆனா இட் இஸ் அ கோயின்சிடென்ட். அந்த தருணம் வந்துட்டு எனக்கு ஒரு கனவா வந்து மலர்ந்தது. அன்னைக்கு காலையில எந்திரிச்சு உட்காந்துட்டேன். இட் வாஸ் அ சாட்டர்டே மார்னிங். எந்த வருஷம் எந்த மாசம் ஒண்ணுமே எனக்கு ஞாபகம் கிடையாது. காலையில எந்திரிச்சு ஐயா கிட்ட பேசி எக்ஸாக்ட்லி 1 வீக் கழிச்சு. ஸோ நான் காலையில எந்திரிச்சு உட்காந்துட்டேன். காலையில 5 மணி, எல்லாருமே வீட்டுல தூங்கிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் என்ன பண்றதுன்னு தெரியல, தூக்கமும் வரல. சரி, நம்மளுக்கு மெடிடேஷனும் வராது, ஆனாலுமே கண்ணை மூடிட்டு சும்மா உட்காந்துட்டு இருந்தேன். கண்ணை மூடிட்டு சும்மா உட்காந்துட்டு இருந்ததுல என்ன ஆச்சுன்னா, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல கனவு தொடர்ந்தது. ஓகேங்களா, நான் ஏதோ கனவு தூக்கத்துல இருந்து தானே எந்திரிச்சு உட்காந்துருப்பேன். ஸோ ஏதோ நம்ம ஒரு ட்ரௌசி ஸ்டேட்ல திருப்பி ஆரம்பிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு கனவு வந்தது. அந்த அந்த கனவோட எண்ட்ல வந்து ஐ பிகேம் டோட்டலி கான்சியஸ். இப்போ இந்த செஷன் வந்து டோட்டலாகவே நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுங்கிறதுனால, இந்த கனவும் நான் ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறதுனால இந்த கனவையும் டீட்டெயில் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்ன ஆக்சுவலாக ஆச்சு இந்த கனவுல அப்படின்ட்டு. ஸோ எல்லாருக்குமே ஆற மாதிரி ரொம்ப சாதாரணமான கனவு தான். ஆனால் அந்த சாதாரணமான கனவுல வந்துட்டு நான் என்ன கேள்வியை கேட்டேனோ அந்த கேள்விக்கான பதில் வந்து அந்த கனவுல வந்து பொதிந்திருந்தது. அண்ட் நான் அது கான்சியஸ் ஆயிட்டேன். அந்த எண்ட் ஆஃப் த ட்ரீம்ல நான் கான்சியஸ் ஆனதுனால நான் வந்து அந்த பதில வந்து கிரகிச்சுக்க முடிஞ்சது. அதனால ஐ ஆம் ஃபீலிங் சோ கிரேட்ஃபுல் டு வாட் எவர் ஹேப்பன்ட் தட் டே. கனவு என்னன்னா, ஆக்டர் சிவகார்த்திகேயன் என்னோட கனவுல வந்தாரு. ஓகேங்களா, நான் வந்து ஒரு ஒரு மாசம் 2 மாசம் முன்னாடி எல்லாம் எந்த ரீசெண்ட் பாஸ்ட்ல அவரோட படத்தை எதுவும் பார்க்கல. அவர் ஏன் ஆஃப் ஆல் தி ஆக்டர்ஸ் அவர் ஏன் வரணும் அப்படிங்கறதும் தெரியல. இட் வாஸ் அ ரேண்டம் பிக். அவர் வந்துட்டு அவருக்கு ஏதோ நிச்சயதார்த்தமோ என்னவோ, ஒரு குரூப் ஆஃப் அவங்க அந்த கிராமம் மாதிரி இருக்கு,
அது கிராமம்னா அந்த செமி செமி அர்பன் பிளேஸ் மாதிரி. அவங்க அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இந்த கையில தட்டு பூ பழம் அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு குரூப்பா நடந்து போயிட்டு இருக்காங்க. முன்னாடி வந்து சிவகார்த்திகேயனும் அவனுக்கு ஒரு தம்பி, யூஸ்வலா இந்த ஹீரோக்கெல்லாம் ஒரு தம்பி அந்த மாதிரி வால் தம்பி மாதிரி எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவரும் ஒரு அவரோட பாடி லாங்குவேஜ் அண்ட் அவர் எப்படி காமெடியா பேசுவாரு அந்த மாதிரி அந்த பையனை கூட்டிட்டு முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்காரு. அவங்க வந்து அந்த மண்டபத்துக்கு வராங்க. அந்த மண்டபம் வந்துட்டு என்டர் ஆறாங்க. ஓகேங்களா, என்டர் ஆகும் போது இப்ப எனக்கு என் கனவுல என்ன தெரியுதுன்னா அந்த மண்டபம் மட்டும் தான் தெரியுது. அந்த மண்டபம் எப்படி இருக்கு அப்படின்னா ஃபுல்லா க்ரீனா இருக்கு, சம் ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன், லைக் பிஸ்தா க்ரீன் ஆர் பேல் க்ரீன், அந்த ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன் மட்டும்தான். அந்த மண்டபம் வந்து ஒரு பெரிய பங்களா மாதிரி இருக்கு, ஃபுல்லாமே அந்த மண்டபம் ஃபுல்லாமே க்ரீனா இருக்கு, ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன், ஒரு ஃபர்னிச்சரும் கூட கிடையாது, எல்லாமே பிளாங்கா இருக்கு. அதாவது ஒரு வெறும் ஒரு பில்டிங் மட்டும், பெரிய பில்டிங் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அந்த அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு படிக்கட்டு போகுது. அந்த படிக்கட்டு வந்து அந்த அந்த காலத்து இந்த சிவாஜி படத்துல எல்லாம் எவ்வளவு பெருசா வீட்டுக்குள்ளேயே பெருசா போகும்ல, ஒரு 20-30 ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி பெருசா போகுது. மேல வந்துட்டு பேரபெட் வால், அந்த வீட்டுக்குள்ளேயே அங்க இருந்து ரூம் போதா என்னன்னு கரெக்டா தெரியல. அந்த இடத்துல அந்த படி ஏறி போய் அந்த இடத்துல ஒரே ஒரு ஆள் தான் நின்றுட்டு இருக்காங்க. அவன் வந்து ஒரு ராட்சச மாதிரி இருக்கான், கிரீன் கலர்லயே ஃபுல்லா, அவனும் பச்சை கலர் இந்த ஹல்க் மாதிரி, அவனும் கிரீன் கலர்ல இருக்கா. ஆனா ஹல்க் கிடையாது, ஹல்க் மாதிரி இல்ல, ஹல்க் மாதிரி குண்டா இல்ல, ஒல்லியா நம்ம இந்தியன் ராட்சச மாதிரி, இந்த லிட்டில் கிருஷ்ணால எல்லாம் காமிக்கிற ராட்சச மாதிரி பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கான். அவனும் பச்சை கலர்ல இருக்கான். அவன் வந்து இப்ப இப்ப சிவகார்த்திகேயனே காணும், நான் வந்து அந்த அந்த ஹல்க் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ராட்சசனை பார்த்துட்டு இருக்கேன், அவன் வந்துட்டு என்னால என்ன பண்ண முடியும்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல இருந்து அசால்ட்டு அவ்வளோ, அட்லீஸ்ட் ஒரு 12 ஃபீட் டு, இப்ப நம்மளுக்கு இருக்கிற மாதிரி 10 அடி எல்லாம் கிடையாது, 12-15 ஃபீட் மேல இருந்து கீழே ஜம்ப் பண்றான். தட்டுன்னு அவன் வந்து அப்படியே தபால்னு கீழே வந்து அசால்ட்டா நிக்கிறான். அப்படியே அந்த வைப்ரேட் ஆகுது. ஓகே, வைப்ரேட் ஆகி அவன் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். இப்ப எனக்கு அப்படியே அடிச்சுக்குது, ஒச்சொச்சோ, அவன் வந்து குதிச்சுட்டான், இப்ப அடுத்து என்ன பண்ண போறானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன், ஐ குட் ஃபீல் ஃபீல் மை ஹார்ட் பீட், ஐ குட் ஃபீல் த ஸ்வெட்டிங். ஓகேங்களா, இப்போ அட்டென்ஷன் எங்க ஆச்சுன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன் கார்த்திகேயன், கார்த்திகேயன் அண்ட் ட்ரூப் உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் கார்த்திகேயன் என்டர் ஆறான். இப்போ வந்து முன்னாடி விஷுவல் வந்துட்டு பங்களோ தான் இருக்கு, பங்களோல இருந்து ராட்சசன் மேலதான் இருந்தது. ராட்சசன் குதிச்சதுக்கு அப்புறம் இப்ப பயம், அந்த ஸ்வெட், அந்த தடு தடன்னு ஹார்ட் அடிக்குது, ஃபுல் அட்டென்ஷன் கேம் ஆன் மீ. இப்ப என்னோட கனவுல, என்னோட இப்ப செமி கான்சியஸ் ஸ்டேட்ல இருக்கேன். என்னோட கனவுல நான் யூஸ்வலா என்னோட நம்ம கனவுல நம்ம வந்து நம்ம கண்டிப்பா ஒரு பார்ட்டிசிபென்டா இருப்போம் இல்லையா, நம்ம வந்து ஏதோ ஒரு விட்னஸா இருப்போம், இல்ல நம்மளே ஏதோ ஒரு டைலாக் பேசிட்டு இருப்போம், இல்ல நம்மளே ஒரு ஆக்டிவிட்டியில இருப்போம். ஆனா நம்ம நம்ம மேல கவனத்தை குவிக்க மாட்டோம், அந்த நம்மளோட அட்டென்ஷன் மத்த இது மேலதானே இருக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்ப என்னோட கவனம் வந்து டோட்டலா என் மேலேயே இருந்தது. ஐ குட் ஃபீல் பிசிக்கலா என்னோட சேஞ்சஸ் வந்து, என்னோட ஹார்ட் பீட், பிளட் ஃப்ளோ எல்லாமே எனக்கு தெரிஞ்சது. ஃப்ரம் அ ட்ரீம் ஸ்டேட் ஐ பிகேம் செமி கான்சியஸ். ஓகே, அப்போ நான் என்ன எப்படி நான் கவனிச்சேன் அப்படின்னா, என்னோட மூக்கு நுனி தெரியுது, கை கால் எல்லாமே. இப்ப நம்ம நேர்ல பார்க்கும்போது நம்மளுக்கு நம்ம நம்ம ஃபேஸ் எங்க பாக்குறோம், ஒன்னா கண்ணாடியில பாக்குறோம், இல்லைன்னா போட்டோல பாக்குறோம் இல்லைங்களா, இல்ல நம்ம 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 மூக்கு நுனி தெரியும், இல்ல கை கால் எல்லாம் தெரியும் தெரியும் ட்ரெஸ் தெரியும், ஆனா வி கான்ட் சி அவர் ஃபேஸ். சோ அந்த மாதிரி அது அது வந்து எனக்கு நல்லா வரும்போது, இப்ப நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தது. அப்பதான் வந்து இதெல்லாம் நிஜம் கிடையாது, இதெல்லாம் கனவு அப்படிங்கறதும் அப்பதான் எனக்கு தோணுச்சு. அப்போ எல்லாமே அந்த கனவு சீக்வன்ஸ் வந்தது. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது கனவு, நான் எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கேன், வேற யாருமே இங்க பேசல. இப்போ சிவகார்த்திகேயன் வரும்போது, இந்த சிவகார்த்திகேயன் ஓட வாய்ஸ், அவன் அவன் வாய்ஸ் தான் கேட்டுச்சு. இப்ப நான் எப்படி என்னால அவன் வாய்ஸ்ல கண்ணன் சருக்கு கேட்கவே இல்லை நினைக்கிறேன். கேக்குது லைக் மேபி அவங்களுடைய அவங்க சைட்ல ஏதாவது ஆடியோவா இஷ்யூவா இருக்கலாம். அவங்க சைட்ல சாரி, எப்படி சிவகார்த்திகேயன் வாய்ஸ், இட் வாஸ் கிளியர்லி நாட் மை வாய்ஸ். இப்ப நான் வாயை திறந்து பேசினேன்னா கண்டிப்பா சிவகார்த்திகேயன் ஸ்டைல்ல பேச முடியாது, சிவகார்த்திகேயன் வாய்ஸ், ஐ எம் நாட் அ மிமிக்ரி ஆர்டிஸ்ட். அப்போ
அந்த கொஷன் தான் ஒரு ட்ரிகரா இருந்தது. எப்படி என்னால சிவகார்த்திகேயன் எப்படி என்னால சிவகார்த்திகேயன் வாய்ஸை ரீப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறது தான் என்னோட ட்ரிகரா இருந்தது. ஸோ அந்த ட்ரிகரை வந்து வச்சு அந்த ஒரு செகண்ட்ல சரசர சரசரன்னு மைண்ட் வந்து அனலைஸ் பண்ணுது, கம்பேர் பண்ணுது, கோரிலேட் பண்ணுது. அப்போ எனக்கு கிடைச்ச பதில் என்னன்னா, இப்போ வந்து இப்போ ஆக்சுவலா நான் படிச்சுட்டு இருக்கிறது வந்து நீயே மெய்ப்பொருள் அப்படின்னு ஐயாவோட புக் படிச்சுட்டு இருக்கேன். அந்த புக்ல வந்துட்டு அவர் வந்து சுய தர்மம் அப்படிங்கறத பத்தி ஐயா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அது வந்து அதாவது நம்மளுடைய முயற்சி இல்லாம ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அது சுய தர்மம். நம்மளோட முயற்சியே இல்லாம ஒரு சிந்தனை வருதுன்னா அது சுய சிந்தனை. சோ அன்னைக்கு வந்தது வந்து அந்த கேள்விக்கான பதில் வந்து ஒரு சுய சிந்தனையா வந்தது. என்னோட எஃபர்ட்டே இல்லாம கேள்விக்கான பதில் தானா வந்து அந்த இடத்துல உட்கார்ந்தது. சோ அந்த தானா வந்தது அந்த அது ஒரிஜினாலிட்டி. சோ அது வந்து அந்த ஒரிஜினாலிட்டி அந்த ஆக்சுவல்னஸ் வந்து நான் நேருக்கு நேர் நான் வந்து உணர்ந்தேன். இன்னொருத்தவங்க சொல்றாங்க நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கறது இல்லாம இந்த இடத்துல இருந்தே உதிச்சிருக்கு அப்படிங்கறத நான் உணர்றேன். அந்த என்ன என்னோட கேள்விக்கான பதில், ஏன் நான் என்ன என்னோட ஃபேஸ் இல்லாம என்னோட மூக்கு நுனியை யூஸ்வலா பாக்குற மாதிரி நான் பார்த்தேன். என்னோட கனவுல சிவகார்த்திகேயன் வாய்ஸை நான் என்னால எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே பதில் என்ன வந்தது அப்படின்னா, என்னால எதுவுமே பண்ண முடியும். நான் வந்து அதாவது அந்த கேள்விக்கான பதிலை நான் அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்றேன், எனக்குன்னு எந்த குணமும் கிடையாது. என்னால சிவகார்த்திகேயன் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். சிவகார்த்திகேயனை நான் ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது சிவகார்த்திகேயனோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் இன்க்ளூடிங் அவருடைய ஃபிசிக்கல் மேனரிசம்ல இருந்து அவரோட வாய்ஸ் என்ன ஃப்ரீக்வன்சியில இருக்கோ, வோக்கல் ஃப்ரீக்வன்சி இருக்கோ, எல்லாமே என்னால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். என்னோட கேப்பபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இன்ஃபைனைட். ஆனா வென் ஐ எக்ஸ்பிரஸ் இட் த்ரூ அ பர்டிகுலர் டிவைஸ், ஓகே, ஐ எம் லிமிட்டெட் பை தட் டிவைஸ். ஸோ இந்த வாய் திறந்து நான் பேசினேன்னா இந்த வோக்கல் கார்டுக்கு என்ன ஃப்ரீக்வன்சியோ அதுதான் வரும். இப்போ என்னோட கனவுல என்னோட அப்பா வந்து பேசினாரு அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சிய அந்த அப்பாவோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் அப்படியே போய் உட்கார்ந்தது, அப்படியே வந்துட்டு ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ என்னால எதையுமே உள்ளிழுத்துக்க முடியும், எதையுமே என்னால வெளிப்படுத்தவும் முடியும். ஆனா நான் இந்த வென் ஐ எம் பவுண்ட் பை அ பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர், ஐ எம் லிமிட்டெட் பை தட் பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஸ் வெல் அப்படிங்கிற ஒரு இது வந்தது. அப்போ ஏன் என்னோட ஃபேஸ் நான் பார்க்கல அப்படிங்கிற கேள்விக்கான பதில் என்னன்னா, எப்படி நான் சிவகார்த்திகேயனை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேனோ, எங்க அப்பாவை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேனோ, இல்ல யார் யாரெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேனோ, அந்த மாதிரி 10 of 11 நான் தான். அதனால்தான் நம்ம கனவுல நம்ம வந்து பேசினோம்னா இந்த அந்த நம்மளோட வாய்ஸே தான் நம்மளுக்கு கேட்கும். சோ நம்மளோட கனவுல இப்ப என்னோட கனவுல வந்தது எல்லாமே நான் ரீப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன். அந்த பிஸ்தா கலர் பில்டிங்ல இருந்து அந்த பிஸ்தா கலர் ஹல்க் ஆள்ல இருந்து எல்லாமே இட் இஸ் ஒன் ரேண்டம் ரீப்ளே சம் காஸ்ட், ஓகே. அப்போ வந்துட்டு அப்போ நான்னா என்ன அப்படிங்கிற கேள்விக்கான விடை அங்க கிடைச்சது. ஸோ நான்னா அந்த இடத்துல எல்லா குணமும் சங்கமிக்கிற ஒரு இடமும் நான் தான். எந்த குணமும் பர்டிகுலரா இதுன்னு சொல்ல முடியாது. ஸோ என்னால எந்த ஃபார்மும் எடுக்க முடியும், எப்படியும் இருக்க முடியும். ஆனா ஒன்ஸ் நான் ஃபார்ம் ஒரு ஒரு ஃபார்ம் எடுத்தோம்னா அந்த செகண்ட் அந்த குணம் வந்துட்டு எப்படின்னா, இப்போ ஒரு நெக்லஸ் போடுறோம் வச்சுக்கோங்களேன், நெக்லஸ் வந்து நிறைய பீட்ஸால ஜாயின் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ஒரு பீடும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 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 தருணத்துல நம்மளுடைய என்னோட இன்ஃபைனைட் குணங்கள்ல இருந்து அந்த அந்த சிச்சுவேஷனுக்கு பொருத்தமான ஒரு பர்டிகுலர் குணம் நம்மளுக்கு வெளி வருது. அதனால நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒரு நாலஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ரோடு வழியா நம்ம நடந்து வரும்போது எந்த பாதை வழியா நடந்து வர்றோமோ அந்த பாதைக்கு ஏத்த மாதிரி ஒரு கரு ஒரு கதை நம்மளை பத்தியே ஒரு கதை நம்மளுக்கு இருக்கு. நான் இப்படி நான் அப்படி அப்படின்னு நம்மளே ஒரு ஸ்டோரி நம்மளை பத்தி வச்சிருக்கோம். ஆனா நம்ம மாறிக்கிட்டே இருக்கோங்கிறது நம்மளுக்கு அவ்வளோ சரியா அவ்வளோ நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அதே மாதிரி மத்தவங்களை பத்தியும் நம்ம கதை வச்சிருக்கோம், இவங்க அப்படி அவங்க அப்படி அப்படிங்கிற அந்த ஒரு 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 கண்ணோட்டம் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இந்த என்னால எந்த அளவு நான் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன் என்னோட கனவை டிஸ்கிரைப் பண்றதுக்கு அப்படின்னு எனக்கு கரெக்டா தெரியல. ஆனா என்னோட கனவோடைய சாராம்சம், என்னோட எசன்ஸ் என்னன்னா, யூ ஆர் இன்ஃபைனைட் அண்ட் அட் யூ ஆர் லிமிட்டெட் பை த பாடி, பட் த ஆக்சுவல் யூ ஆர் இன்ஃபைனைட். எல்லா குணங்களும் இருக்கு,
அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒன் ஆஃப் த குணம் வந்து வெளிப்படுது. அந்த வெளிப்பட்டதை வச்சு நம்மளால நான் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நெக்லஸ்ல பீடு மாத்தி போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த நெக்லஸோட டிசைன் ஷேப் மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்மளுடைய கதைகளுமே மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம வந்து ஸ்டாண்டர்டா நான் இப்படிதான் நான் அப்படிதான் சொல்ற மாதிரி ஒண்ணு கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அந்த பத்தோட முக்கியமா 10/11 இருக்கக்கூடிய ஆள் நான் தான். யாருமே இல்ல அது கடைக்கு யாருக்கு பத்தி யாத்திர அப்படின்னு சொல்ற மாதிரி அங்க மெயின் பிளேயரே இல்லை, நானே ஒரு நிரந்தரமான ஒரு பொருள் இல்லை அப்படிங்கறது தான் எனக்கு தெரிய வந்தது. அண்ட் ஐ செரிஷ் தட். பட் வாட் ஹேப்பன் த நெக்ஸ்ட் டே வாஸ் ஈவன் மோர் அலாமிங் அண்ட் என்லைட்டனிங். அடுத்த நாள் என்னாச்சுன்னா சம்பந்தமே இல்லாம ஒரு ஒரு இவெண்ட் நடந்ததுக்கும் நம்மளுக்கு வரக்கூடிய நம்மளுக்கு பல்ப் எரியறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருந்தா ஓகே, சம்மந்தமே இல்லாம நான் ஜஸ்ட் அன்னைக்கு காஃபியோ டீயோ எடுத்து என்னோட ஹஸ்பண்ட் கையில இப்படி கொண்டு போய் கொடுக்குறேன். அந்த இவெண்ட்டுக்கும் பல்ப் எரியறதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. ஆனா அந்த கொடுக்குற அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல இங்க வந்து அந்த ஒரு சுய சிந்தனை வந்தது. என்ன அப்படின்னா, நான் இதுனா நீயும் அதுதானே அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட். இட் வாஸ் ஜஸ்ட் அ ஸ்டேட்மெண்ட் பட் தட் ப்ளூ மீ லைக் எனி திங். இட் டுக் மீ டோட்டலி அவுட் ஆஃப் கண்டிஷனிங். ஓகே, நான் இந்த இந்த பாதியா வந்திருக்கேன், எனக்கு ஐ ஹாவ் அ ஸ்டோரி அபவுட் மை செல்ஃப். மற்றவங்க வந்து நீங்க இந்த பாதை வழியா வந்திருக்கீங்க, அதனால ஐ ஹாவ் சம் ஸ்டோரி அபவுட் யூ. பட் ஆனா அடுத்த செகண்டே நீங்க வேற பாதை எடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரி மாறப்போகுது. உங்க ஸ்டோரி மாறிக்கிட்டே இருக்கு. நீங்க ஒரு பர்டிகுலர் பர்சன் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல ஒரு மாதிரி இருக்காங்கன்னா அவங்க கடந்து வந்த பாதையுடைய தாக்கமே ஒழிய ஒரு ஒரு நொடியுமே நம்ம புது புதுசு அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல இருந்தது. ஸோ த செகண்ட் மொமெண்ட் வாஸ் மச் மோர் ரிவீலிங் தேன் த ப்ரீவியஸ் டே மொமெண்ட். அண்ட் ரெண்டுமே என்னோட அப்சல்யூட்லி என்னோட எந்த முயற்சியுமே கிடையாது. நான் முயற்சி செஞ்சு இதை உணர்ந்தேனா அப்படின்னா என்னோட முயற்சி அற்ற நிலையில தான் நான் வந்து இதை உணர்ந்தேன். ஆனா இன்னைக்குமே ஐயா வந்து அன்னைக்கு பதில் சொல்லியிருந்தாருன்னா இதை நான் உணர்ந்திருப்பேனா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால ஐயா வந்து அன்னைக்கு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னது வந்து இட்ஸ் சச் அ ஹீ நோஸ் வாட் டு அண்ட் வாட் நாட் டு டூ, ஹவு டு கைட் பீப்புள். அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் அவருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்னோட லைஃப் ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம்ங்கிறது இப்படி ஒரு நாள் அப்படி நடக்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட லைஃப்ல வந்து என்னன்னா அந்த போராட்டமே அவ்வளவா இருக்கும். லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போராட்டம் எல்லாமே இருக்கும். ஆனா நம்ம அதை வந்து இழுத்து பிடிச்சு அதோட போராடாம ஒரு ஒரு செகண்ட் நம்ம தப்பு பண்ணா கூட எப்ப நம்மளுக்கு நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்ம தெரிய வந்ததோ தெரிய வர்ற இடத்துல நம்ம விலகும் போது அந்த ப்ராப்ளமே ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால ஐ வாஸ் என்ஜாயிங் லைஃப் த்ரூ அவுட். இந்த கருத்துக்களை என்னோட ப்ராக்டிக்கல் டே டு டே லைஃப்ல எவ்வளோ எவ்வளோ என்னால பண்ண முடியுமா, பர்ஃபெக்டா நம்ம இருக்கிறது கிடையாது. ஆனால் அட்லீஸ்ட் என்ன ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்குன்னா இதெல்லாம் தெரிய வந்ததுனால இவ்வளோ ப்ரெஷியஸ் லைஃபை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணலையே. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் இருக்கதான் செய்யுது. இருந்தாலுமே நம்ம ஓரளவுக்கு நம்ம கான்சியஸா இருக்கும்போது நம்ம நம்மளுடைய தவறுகளை ஒத்துக்கிறதுக்காகவோ இல்ல மத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்காகவோ கொஞ்சமாறு நம்மளால பண்ண முடியுது அப்படிங்கிற அந்த ஒரு கிரேட்ஃபுல் ஃபீலிங் இஸ் சோ ஓவர்வெல்மிங். அதனால இந்த மாதிரி வேதாந்திரி மகரிஷி மாதிரி வேதாந்திரி மகரிஷி என்ன நேர்ல பாக்கலன்னா கூட நான் அவர் கூட நேர்ல பகவதையா கிட்ட உரையாடின மாதிரி நான் உரையாடலன்னா கூட அவர் என்னோட ஃப்ரேம் ஒர்க் என்னோட புறத்துல என்னுடைய ஒழுங்க வந்து ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு குரு எப்படி கைட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி அவர் என்னோட ஃபவுண்டேஷன் அமைச்சு கொடுத்துருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட போராட்டத்தை முடிச்சு ஒரு போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கைய கொடுத்தது வந்து பகவத்தையா தான். ஸோ இதுக்கெல்லாம் நான் கை மாறே கிடையாது. ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கிறதே எப்போது ஒரு தடவை ரெண்டு தடவை சான்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கிது. இருந்தாலுமே நம்ம அவைலபிலிட்டி இருந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கம்மி தான். ஆனால் அந்த டைம் வந்து நேச்சர் என்னையும் கன்சிடர் பண்ணி கொடுத்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். தொடர்ந்து இப்போ என்னோட வேதாந்திரி மகரிஷி வந்து சொல்லியிருக்கிறது என்னன்னா நம்மெல்லாம் வந்துட்டு ஒரு சோஷியல் பீங். நம்ம வந்து நம்ம
தனியா நம்ம அப்பா அம்மா மட்டும் நம்மளை வளர்க்கறது கிடையாது, இந்த சமுதாயமே சேர்ந்துதான் நம்மளை வளர்த்துருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சமுதாயத்தை இப்போ எவ்வளோ ஒரு ஆட்டோல போற ஒரு மெசேஜ் கூட நம்மளை தாக்கும், நமக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, நம்மளுடைய பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுது. ஸோ எவ்வளோ எல்லாமே சேர்ந்துதான், இந்த டிவியா இருந்தாலும் சரி, நம்மளோட டீச்சர்ஸா இருந்தாலும் சரி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி. ஸோ வேதாந்திரி மகரிஷி சொன்னது என்னன்னா, இந்த சமுதாயம் நம்மளை வளர்த்து எடுத்திருக்கு, அது ஒரு ஒரு பூல் மாதிரி, ஒரு ரிசோர்ஸ் பூல். அதுல இருந்து நம்ம வளர்ந்து நம்ம திருப்பி ஏதோ ஒரு விதத்துல அந்த அந்த வளத்துக்கு நம்ம வளம் சேர்க்கணும், அப்பதான் வந்து தலைமுறைக்கு அந்த வளம் போகும். இல்லைன்னா அந்த 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 பாண்ட் வத்தி போகும், அந்த சமுதாயம்ங்கிறது வளம் குன்றி போகும். சோ இது நம்மளுடைய கடமை, ஏன்னா கடன் பட்டிருக்கோம். நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம்னா அதுக்கு சமுதாயம் நம்மளை வளர்த்திருக்கு, ஆளாக்கியிருக்கு, திருப்பி கொடுக்கலன்னா நம்ம கடன் பட்டிருக்கோம். சோ அதனால சமுதாயத்திற்கு கடன் ஆற்ற வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஆழமா எனக்கு பதிஞ்சது. போராட்டம் இல்லாம முடிஞ்ச அளவு ஏதோ நம்மளால, ஏழைக்கேத்த எள்ளுருண்டை அப்படின்னு சொல்ற மாதிரி, ஏதோ நம்மளால முடிஞ்சது பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு பண்றதுக்கான ஒரு ஒரு தெளிவும் கொடுத்ததுக்கு நான் பகவத்தையாவுக்கு ரொம்ப ரொம்ப என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதான் நான் கடந்து வந்த பாதை. மற்றபடி பெருசா ஆட் பண்றதுக்கு எதுவும் இல்லை. ஜஸ்ட் பவுண்ட் வித் லாட் ஆஃப் கிரேட்ஃபுல் ஃபீலிங், அவ்வளவுதான். நம்மளுக்கு ஒரு 10 15 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது இது ரிலேட்டடா டிஸ்கஸ் பண்ணோம்னா பண்ணலாம். ஜெயக்குமார் ஓகே. சார் சொல்லுங்க. சார் அன்மிட் பண்ணிட்டு சொல்லுங்க. பார்த்தா பாரதி சார் நீங்க சொல்லுங்க. வணக்கம் மேடம், தேங்க்ஸ். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, இப்போ யார் பேசுறீங்க? நான் பார்த்தா பாலாஜி பேசுறேன். பார்த்தா பாலாஜி. சொல்லுங்க. ஆக்சுவலா நான் ரொம்ப ஷார்ட்டா பேச முடியுமோ அவ்வளவு பேசுறேன், ஏன்னா அப்கோர்ஸ் டைம் ரொம்ப லிமிட்டடா இருக்கு. அதாவது எனக்கு என்னன்னா, உங்களோட இந்த சிவகார்த்திகேயன் கதையை ஏற்கனவே நீங்க ஒரு வீடியோல பதிவு பண்ணி அதை நான் கேட்டிருக்கேன். நான் அப்கோர்ஸ் ஐயாவோட எக்கச்சக்க வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் உங்களோட சிமிலாரிட்டி என்னன்னா, நானும் ஏகார்ட் டோலோட நிறைய விஷயம் பார்த்திருக்கேன். அஃப்கோர்ஸ் இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஷார்ட்டாக டைரெக்டாக ஒரு கொஸ்டினுக்கு வரேன். அதில் என்னென்னா, உங்கள் கனவுல பற்றி நீங்கள் சொன்னது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஸோ இப்போ தான் புரியுது, மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் எப்படி அவ்வளோ ஈஸியாக எல்லா வாய்ஸையும் வெளில எடுத்து வராங்க. கனவுல பண்ணுறதுலாம் நனவில் பண்ணாத மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாம் போல இருக்கு. ஸோ கமிங் டு த பாயிண்ட், இப்போ வந்து எனக்கு ஒரே சின்ன விஷயம் மேடம், கனவுல வந்து நீங்கள் பார்த்ததுல வந்து நிறைய கேரக்டர்ஸ் பார்க்கணும். நீங்கள் சொன்னப்புறம் கனவை, நானே வந்து கனவை வந்து எப்போ கனவு நடந்தாலும் அதை வந்து 4 கேரக்டர் வருது, 5 கேரக்டர் வருது, யாரோ நான் அடிக்க வராமே வராங்க, நான் பயந்து ஓறேன்னு வச்சுக்கோங்க கனவுல. அப்போ வந்து அந்த 2 கேரக்டர் நான் தான் எனக்கு கனவுல தெரியறதில்ல. பயப்படுற கேரக்டர் நானாக நினச்சிக்கிறேன், துரத்துற கேரக்டர் இன்னொரு கேரக்டர் நினச்சிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர் என்னோட ஃபீலிங்ஸ் தான் வெளியே வருது. அது ஆக்சுவலாக மூணு ஆக்ட் தான். இப்போ 2 3 கேரக்டர் பார்த்தனா, அந்த 2 3 கேரக்டர் என்னோட பிரதிபலிப்பு தான் அப்புறம் தெரியுது, கனவு முடிச்ச உடனே தான் தெரியுது. அது அப்ப கூட பாத்தீங்கன்னா கனவுல பயப்படுற கேரக்டர் நானா எடுத்துக்கிறேன். அந்த 3 கேரக்டர்ல அங்கேயும் ஒரு நான் வந்துடுறேன் கனவுல கூட. அதெல்லாம் எவ்வளவு குயிக்கா நடக்குது அப்படிங்கும் போதுதான் அதில் அது தட் இஸ் அவர் ரியல் பொட்டென்சியல். ஆனா அந்த பொட்டென்சியலை நம்ம வந்து நம்ம பிகாஸ் வி ஹாவ் அ ஸ்கிரீன், நம்ம நம்மளை பத்தியே ஒரு ஐடியா வச்சிருக்கிறதுனால நம்மளோட இன்ஃபை லெட்ஸே நம்மளுக்கு பொட்டென்சியல் ஒரு 95% இருந்ததுன்னா நம்ம அதுல ஒரு 2 or 3 தான் நம்ம வெளிப்படுத்துறோம். அப்சல்யூட்லி ரைட். ஸோ அப்போ இப்போ வந்து நனவில் நம்ம நிறைய, இப்போ கனவுல நீங்கள் பார்த்த சிவகார்த்திகேயன் கதையெல்லாம் நீங்கள் ஓரமாக உட்காந்து டே டைம்ல நினச்சா கூட அதுவும் அதே கனவு தான். ஸோ கனவுல வரும்போது என்ன ஆயிடுது, நம்ம சென்சஸ்லாம் வேலை இல்லாமல் இருக்கு, சென்சஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக வேலை செய்யுது. அப்போ கனவோட பிரதிபலிப்பு பயங்கரமாக ரிஜிஸ்டர் ஆகுது நம்மளுக்கு. எவ்வளோ ஞாபகம் இருக்கும், நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ கோர்வையாக ஞாபகம் வச்சுக்கிறது பெரிய விஷயம். பட் நான் என்னோட சின்ன கேள்வி என்னென்னா, உங்களுக்கு இந்த கனவுக்கு அப்புறம் கனவு வரும்போதே நீங்கள் அதை கனவாக பார்க்க முடிஞ்சுதா? நிறைய நிறைய அதுக்கப்புறமும் கூட நிறைய அது இன்ட்ரெஸ்டிங்கான அது கனவுலாம் வரும். அதுக்கு இந்த அறிவு, இந்த ஞானம் கூட ஹெல்ப் பண்ணுதா? ஒருவேளை நம்ம கனவுலயே வந்து அந்த லூசி ட்ரீமிங் எல்லாம் சொல்றாங்க, அது மாதிரி கனவு காணும் போது, அந்த கனவு காண்டு இருக்கும் போதே ஏகா இது கனவுன்னு பாக்குற அளவுக்கு நமக்கு ஞானம் வருமானு கேக்குறேன். உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சுதான்னு கேக்குறேன்.
இப்ப கனவு பார்த்துட்டு கனவோட மிட்ஸ்ல தெரியாது, கனவு ஓ பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம வி வில், இப்ப நான் எப்படி என்னோட கனவுல வந்து நான் ட்ரீம் ஸ்டேட்ல இருந்து செமி ஸ்லீப் செமி கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு நான் வந்தேன் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வெளியில வந்துருவோம். வெளியில வரும்போது தான் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி நீ இப்ப சம்டைம்ஸ் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கனவுல வந்து நல்ல பியூட்டிஃபுல் சீனரி இருக்கும், சன்லைட் இருக்கும், கிறிஸ்டல் கிளியர் ஸ்கை இருக்கும், கிரீன் பேடி ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஆக்சுவலா நம்ம மிட் நைட்ல நம்ம ட்ரீம் பண்ணிட்டு இருப்போம். இப்ப அந்த வெளிச்சம் எங்க இருந்து வருது? அந்த யூ ஹாவ் பொட்டன்ஷியல் டு காஸ்ட் த லைட் இன் யுவர் ட்ரீம். ஆமா, சோ அது அந்த ட்ரீம் கரெக்ட் விட்டு கரெக்ட். வெளியில வந்துட்டு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்க்கு அந்த ட்ரீமை என்ஜாய் பண்ணுவோம். நிறைய இடத்துல என்னோட ட்ரீம்ல நமக்கு வரக்கூடிய ரெஸ்பான்சஸும் ரியல் லைஃப்ல நமக்கு வரக்கூடிய ஒரு ரெஸ்பான்ஸும் நம்மளோட பிஹேவியருமே அது ரொம்ப சிமிலரா கோரிலேட்டா பண்ணுவோம். சோ நான் அதை எப்படி பண்ண ஆரம்பிக்கனா ஐ ஜஸ்ட் டேஸ்ட் இட், என்ஜாய் இட். இப்ப நமக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று வெளியில வருதுன்னா அதை ரசிக்கிறோம் ருசிக்கிறோம் அந்த மாதிரி. ஒரு ஒரு செகண்டும் சம்திங் இஸ் ஜஸ்ட் கம் அவுட், யூ ஜஸ்ட் சிட் பேக் அண்ட் என்ஜாய் அண்ட் ரிலாக்ஸ், ஜஸ்ட் சேவர் இட், அவ்வளவுதான். குவிக்லி ஒன் மோர் வெரி ஸ்மால் கிளாரிஃபிகேஷன். கனவுல வந்து ஒரு நாய் கடிக்கிற மாதிரி எனக்கு கனவு வருதுன்னா, அப்ப கையில வந்து ஒரு வலி தெரியுது. ரியலாவே அந்த வலிக்கு நம்ம மனசு கொடுக்குற ஸ்டோரி தான் நாய் கடிக்கிறதான்னு ஒரு சின்ன டவுட். அப்ப ஆமா அந்த இடத்துல அப்ப அந்த இடத்துல கை நிஜமாவே வலிக்குது. நான் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கனவுல வந்து நாய் வந்து கடிக்கிற மாதிரி, என் கையை கடிக்கிற மாதிரி என்னோட இல்லனா பாடியோட. the body and mind are பின்னி பிணைஞ்சிருக்கு. பாடியில ஒண்ணுன்னா அது மனசு அஃபெக்ட் பண்ணுது, மனசு ஒண்ணுன்னா பாடி அஃபெக்ட் பண்ணுது. இப்ப என்னோட கனவுலயே பாத்தீங்கன்னா அந்த கனவு நடக்கும்போது அந்த வில்லன் குதிச்சு அவன் முன்னாடி அடுத்து என்ன பண்ண போறானோ அப்படின்னு வரும்போது மை ஹார்ட் இஸ் பால்பிட்டேட்டிங் அண்ட் Absolutely. ஸ்வெட்டிங், தட் இஸ் ரியல். ஓகேங்களா? சோ உங்களுக்கு நாய் Is it? கடிக்கிற மாதிரி I have a very, very, very short question. அந்த ஸ்வெட்டானதுக்காக அந்த ராட்சசம் குதிக்கிறது வந்து ஸ்வெட்டானதுக்கு நீங்க கொடுத்த ஸ்டோரியா? அப்ப முதல்ல ஸ்வெட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் நீங்க ஸ்டோரி கிரியேட் பண்றீங்க, அப்படிதானே கரெக்ட் அது? இல்ல இல்ல ஸ்டோரினால ஸ்வெட் ஆயிருக்கு. ஒரு ஒரு நிகழ்வு நடக்குது, அந்த நிகழ்வுக்கான ரெஸ்பான்ஸ் தான் பிசிக்கலி த பாடி இஸ் ரியாக்டிங் டு வாட் த மைண்ட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங். So the body is reacting to the dream also. With dream, there is some scene is happening, body is reacting. இல்லைனா ஆமா body react பண்ணதுக்கு நம்ம scene ஒன்று போடுறோமா? இல்ல இல்ல அப்படி கிடையாது, உல்டா மனசு ஓ காமிக்கிறதுக்கு ஓ பாடி பாடி ரியாக்ட் பண்ணுது. ஓகே மேடம், இட்ஸ் பெரிய டிபேட்டபிள் சப்ஜெக்ட். எனக்கு என்னவோ என்ன எல்லாமே பாடியிலேருந்து தான் ஃபர்ஸ்ட் தோணுது. அதுக்கப்புறம் நம்ம கனவுல வந்து இந்த மாதிரி உங்க ராட்சசம் வர்றதோ சிவகார்த்திகேயன் வர்றதோ அது வந்து பாடி ரியாக்ஷன்ஸ்க்கு அப்புறம் நடந்துதான் ஒரு சின்ன டிபேட் இருக்கு. அஃப்கோர்ஸ் இட்ஸ் வெரி பிக் கொஸ்டின். தேங்க்ஸ் சோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிருப்பா மேடம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். இல்லை இந்த இம் ராஜலட்சுமி மேம் நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. வணக்கங்க. உங்களோட வணக்கம். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க கேட்க நானும் அதிலே ட்ராவல் பண்ணேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் ட்ராவல் ஆச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு உங்களோட பேச்சு. தேங்க்யூ. நேத்து எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு பெரிய புரிதல் ஒன்று வந்துச்சு நேத்து. என்னன்னா, நான் ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒவ்வொன்று தேடிட்டு இருக்கிறேன்ல. இப்ப எங்க அம்மாவா இருக்கட்டும், கணவரா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், எந்த ஒரு உறவு முறையா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அவங்க கிட்ட நான் தேடி போறதே அதுவே ஒரு ஒண்ணும் இல்லை. அது ஒரு காலகட்டத்துக்கு மேல அது ஒண்ணும் இல்லை. கரெக்ட். அதை புரியறதுக்கு இவ்வளோ வருஷம் ஆயிருக்குது இல்ல அப்படின்னு ஒருத்த நான் பேசிட்டு இருந்தேன். நம்ம ஒவ்வொருத்தட்டையும் அவங்க கிட்ட அது ஸ்பெஷல் இருக்கு, இவங்க கிட்ட இது ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு நம்ம தேடி தேடி போறோம் இல்ல, அதுவே ஒண்ணுமே இல்லை. அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான், பட் அது இதுல கண்டினியூவா நடக்கும். என்னன்னா நம்மளோட தேடுதல் நிறைவடையிறது தான். அதுக்கப்புறம் இந்த ஆனந்த கட்டிங்கே இல்ல. அதாவது இப்போ எதுவும் கேட்கணும்னு தோணல, எதுவும் பண்ணல. சோ ஒரு ஃபுல் ஸ்டாப், யூ கம் டு யுவர் சர்ச் இஸ் எண்டிங். சோ நீங்க சொல்றதும் வந்து ஒன்னும் இல்லைங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான். அது இப்போ ஐயா கூட ஒரு ஐயாவோட புக்ல இருந்து ஒரு எக்ஸ்பர்ட் தான் எக்ஸப்ட் நான் வந்துட்டு ஷேர் பண்ண விரும்புறேன். ஒருத்தர் வந்துட்டு ஸ்பிரிச்சுவலா சில விஷயங்கள், மீன் ஸ்பிரிச்சுவாலிட்டியில இறங்கணும், இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குருவை தேடி போறாரு. ஆனா அவருக்கு எந்த குருவும் கிடைக்கல.
அதனால இது ஐயாவோட புக்ல இருந்து தான் நான் சொல்றேன். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ரொம்ப நாள் தேடி அலையிறாரு, அதுக்கப்புறம் ஒரு வயசானவர் மட்டும் ஐடியா கொடுக்குறாரு, இதை பாரு நீ ஹிமாலயாஸ்க்கு போ, அங்க வந்து இந்த மானசரோவர் மாதிரி ஒரு இது இருக்கும், அங்க போய் குளிச்சுட்டு அங்க இருந்து வெளியில வந்தேன்னா ரோடு ரெண்டா பிரியும், அந்த லெஃப்ட்ல போற ரோடு வழியா போ, அதுல வந்து ஒரு 5 கிலோமீட்டர் என்னவோ நீ போனா ஒரு பெரிய பாறை வரும், அந்த பாறைக்கு வந்து நீ 1 வருஷம் காலமோ இல்ல 3 வருஷம் காலமோ நீ வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் பூஜை பண்ணு, அதுக்கப்புறம் உன்னுடைய குரு அப்பியர் ஆவாரு அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இவரும் வந்து அந்த காலத்துல நடந்துதான் போகணும் ஹிமாலயாஸ்க்கு. ஸோ நடந்து போய் அவர் சொன்ன மாதிரி அந்த சரோவர்ல குளிச்சுட்டு அங்கிருந்து போய் அந்த டைரக்ஷன்லயே போனா ஒரு பெரிய ரோடு போற வழியிலயே ஒரு பெரிய போல்டர் இருக்கு, சரி இதுதான் அதுன்னு சொல்லிட்டு வந்து அங்கேயே வந்து அன்னைக்கு பூஜை பண்றாரு. அது பக்கத்துலயே ஒரு குடிசை அமைச்சு அங்கேயே இருக்காரு. இருந்து அந்த டைம் பீரியட் நோட் பண்ணிக்கிறாங்க, ஒரு பௌர்ணமியோ ஒரு வாட் எவர், அந்த தொடர்ந்து 1 வருஷ காலமோ 3 வருஷ காலமோ அவங்க அந்த சொன்ன மாதிரியே பண்றாரு, காலையில சாயங்காலம் பூஜை ஸ்ரத்தையா பண்றாரு. 3 வருஷம் கழிச்சு ஒண்ணுமே நடக்கல, 3 வருஷமோ 1 வருஷம் கழிச்சோ, ஆனாலுமே சரி நம்ம பண்றோம் அது விடாம பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மாசமும் கழிந்து போயிடுது, அடுத்த பௌர்ணமியும் வந்துடுது, ஆனாலுமே சரி வந்தா வரட்டும் வரலன்னா போட்டும் நம்ம பண்றது பண்ணிட்டே இருக்கலாம்னு அவர் பண்ணிட்டே இருக்காரு. 1 ஃபைன் டே திடீர்னு அர்த் குவேக் வர்ற மாதிரி எல்லாமே தட 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 தடன்னு ஆடுது, எஸ்பெஷலி அந்த ராக் வந்து பயங்கரமா வைப்ரேட் ஆகுது, அதுல இருந்து ஒரு ஒளி பிளம்பு வந்து அந்த கல்லே பிளந்து அதுல இருந்து ஒருத்தர் வெளியில வர்றாரு. அவர் யாரு அப்படின்னு பார்த்தா அந்த யாரு இவருக்கு டைரக்ஷன் சொன்னாரோ அவரு தான். ஓகே, அவர் வந்து அப்போ ரொம்ப எமோஷனல் ஆகி கேக்குறாரு, நீங்க தானே அவரு, அது நீங்க அன்னைக்கே சொல்லிருக்கலாமே அப்படின்ட்டு கேக்குறாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, நீ கேக்குறது கரெக்ட் தான்ப்பா, நான் அன்னைக்கே சொல்லிருக்கலாம், ஆனா நான் அன்னைக்கு வந்து நான் தான் உன் குருன்னு சொன்னா நீ என்ன மதிச்சிருப்பியா அப்படின்னு. சோ அந்த மாதிரி இட் இஸ் சோ சிம்பிள், ஆனா அதை வந்து வி ஆர் டேக்கிங் இட் சோ மச் ஃபார் கிராண்டட் தட் வி அதை விட்டுறோம், மொத்தத்தை எல்லாத்தையும் பிடிச்சிக்கிறோம். சோ அதுதான் அல்டிமேட்லி ரொம்ப இது எப்படின்னா யார்ட்டையும் எதுவுமே சும்மா ஒரு பேசுறதா இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும் எதுவுமே சும்மா பிளைண்டா ஒரு ஜட்ஜ்மெண்ட் மைண்ட் இல்லாம ஜட்ஜ்மெண்ட் பண்ற மைண்ட் உடைஞ்சிருக்கு. ஒருத்தட்ட பேசும்போது ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு பேசுறங்கிறத அது வந்து ரொம்ப பெரிய பிரேக் ஆயிருக்கு எனக்கு. யாரு பேசினாலும் ராஜலட்சுமி இதெல்லாம் உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சம் நீங்க கொடுக்குற இன்புட் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா வேலை செய்யுது. இது எப்படின்னா ரொம்ப பிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி ரொம்ப வந்தான் ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் இருந்தேன். ஏன்னா என்னுடைய சைல்ட்ஹுட்டும் சரி லைஃப் ஸ்டைலும் சரி எல்லாமே அப்படித்தான் இருந்துச்சு. பட் அதை வந்து நான் பிரேக் பண்ணிட்டே இருக்கிறேன், இதை வந்து யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன், எனது ஷேர் பண்ணால் அது வேற மாதிரி ஆகுங்கிறதுனால ரொம்ப ஹைட் பண்ணி தான் வைப்பேன். ஹைட் பண்ணி வைக்கிறது இந்த ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கு அப்புறம் வி ஷுட் பி கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் த பெயின் தட் வி அண்டர்வென்ட். எனக்கு வந்து ஆக்சுவலா அவ்வளவு பெயின் கிடையாது இந்த ரியலைசேஷன்ல. என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் ரொம்ப வேலை கொடுத்துருக்கா, நான் அப்ப நினைச்சுப்பேன் எனக்கும் அந்த மாதிரி ஏதாவது பரவாயில்ல இது தெரிஞ்சுக்கணும்னு ஏதாவது வேலை கொடுத்தாலும் பரவாயில்ல, ஏதாவது நடந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். ஏதோ ஒரு அப்படி மத்தவங்க விலை கொடுத்த அளவுக்கு நான் பெருசா எதுவும் விலை கொடுக்கல, ஆனா நேச்சர் வந்து வாஸ் கைண்ட் இனஃப் டு கிவ் மீ, சரி நீ ஆர்வ கோளாறா இருக்க உனக்கு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அது தூக்கி கொடுத்துருச்சு. ஆனாலுமே நான் அந்த பெயின் அனுபவிச்சு வர்றோமோ அனுபவிச்சு வரலையோ அந்த பெயின் இருந்ததுனால தானே நம்ம சில விஷயங்களை உணர முடியுது. லைஃப்ல பிளஷர் மட்டுமே இருந்ததுன்னா இதை நம்மளால உணர முடியாது இல்ல. சோ அந்த பெயினுக்கு நம்ம வந்து வி ஷுட் பி சோ தேங்க்ஃபுல், நம்மளுடைய கஷ்டங்களுக்கு வந்து இட்ஸ் கிஃப்டட்னு நான் ஃபீல் பண்றப்போ மீன்ஸ் அதுதான் என்னை ஒழுங்குபடுத்துது. வெரி ஹாப்பி ராஜலட்சுமி மேம். பெயின் வந்து என்னை ஒழுங்குபடுத்துது. ஒரு இது இது தப்பா இருந்தாலும் சரி சரியா இருந்தாலும் சரி என்னை வந்து கைட் பண்ணுது. என்னோட பெயின் தான் என்னை வந்து ஒழுங்குபடுத்துது. சந்தோஷமும் மத்ததை விட பெயின் வந்து எனக்கு அது ஒரு ஒரு மாதிரி என்ன சொல்றது என்னை சரி பண்ணிட்டே வருது. என்னோட பெயின்கள் பெயின் வந்து யாரும் எனக்கு வெளியில கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, உள்ள இருக்கிற பெயின் வந்து என்னை அப்படியே ஒழுங்குபடுத்திக்கிட்டே வருது, ஒரு மாதிரி ஃபைன் டியூன் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கு. அதனால பெயின இட்ஸ் ஒரு ஒரு கிஃப்ட் மாதிரி நினைக்கிறேன். பெயின் வந்து பெயின் இருக்கும் போது தான் நம்ம வந்து ரொம்ப நிதானமா
ஆடாம கொஞ்சம் சைலண்டா போவோம். எதுவுமே நம்மளுக்கு உணர முடியல, பெயின் இல்லைன்னா ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு இருக்கு. அதனால அந்த பெயின் நல்லதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ. உங்க, தேங்க்யூ. ரீமண்ட், இப்போ நம்மளுக்கு 8:30 ஆறுது. இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா? ரெண்டு பேர் ஹேண்ட் யா யா ஷேக் வி கேன் ரைஸ் வி கேன் பண்ணிருக்காங்க. ஒரு 5 to 10 minutes மேக்ஸிமம். ஸோ சுதாகர், காஞ்சனா, நீங்க நீங்க ரெண்டு பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. நம்ம குவிக்கா ஒரு ஆளுக்கு 2 2 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி சீக்கிரம் முடிச்சிடலாம். சுதாகர், நீங்க அன்மியூட் பண்ணி பேசுறீங்களா? எஸ் எஸ் குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். நீங்கள் ஓப்பனப்பாக எல்லாமே ஷேர் பண்ணீங்க, உங்கள் கனவு ட்ரீம்ஸ் பற்றி எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக இப்போ எனக்கு அது வந்து ஷார்ட்டாக டைம் கன்சர்ன் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக கொஷினுக்கு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு இந்த கொஷின் வந்து எதுக்குன்னா என்னென்ன கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு, ஒரு தெளிவு பெற்றவங்கன்னு சொல்லும்போது அந்த தெளிவு பெற்றவங்ககிட்ட சில விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கலான்ற நோக்கத்தில் தான் நான் அந்த கொஷின் கேட்குறேன். இப்போ வந்து ட்ரீம் நீங்கள் சொல்கிறத வச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு லிமிட்லெஸ் அப்படின்றத நீங்கள் உங்கள் ட்ரீம் மூலமாக உணர்ந்துட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வந்தீங்க சொல்ல சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் லிமிட்லெஸ்ஸாக இருக்கீங்களா இல்லை லிமிட்லெஸ்ஸாக உணர்றீங்களா மேடம்? இல்ல, சி, என்னோட ஆக்சுவல் ஆக்சுவல் செல்ஃப் இஸ் லிமிட்லெஸ், பட் த ஆக்சுவல் செல்ஃப் இஸ் பாண்டட் இன் அ பிசிக்கல் ஸ்ட்ரக்சர். பிசிக்கலி ஐ எம் லிமிட்டட். ஓகே, ஓகே இது இப்போ மூணு லேயர்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட பிசிக்கலா நம்மளுக்கு சில சில விஷயங்கள் பண்ண முடியும், சில விஷயங்கள் பண்ண முடியாது. மென்டலா இப்போ நம்மளோட மென்டல் ஸ்ட்ரக்சர் மட்டும் எடுத்துக்கோங்களேன். மென்டல் ஸ்ட்ரக்சர் மட்டும் ஏதாவது, ஐ டோன்ட் ஹாவ் அ பிசிக்கல் பாடினா என்னால் ஏதாவது பண்ண முடியுமா? த மென்டல் ஸ்ட்ரக்சர் ரெக்வயர்ஸ் அ பிசிக்கல் பாடி. ஓகே, ஸோ பிசிக்கல் பாடியோட ப்ராப்பர்ட்டிஸ் வேற, நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரக்சரோட ப்ராப்பர்ட்டிஸ் வேற. ஆனால் இது ரெண்டுத்தையும் தாண்டி என்னோட கேள்வி என்னவா இருந்தது பகுத்தையா கிட்ட? நான் இந்த பாடி இல்லைங்கிறது எனக்கு தெரியுது, ஏன்னா என்னோட பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் நான் என்னோட மைண்ட் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிய, நான் என்னோட மைண்டா என்னோட மைண்ட் இல்லையா அப்படிங்கிறது தான் அவரோட கேள்வி. நான் யாரு அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ஸோ என்னோட கேள்விக்கான பதில் என்னன்னா, என்னோட மைண்டை தாண்டின ஒன்று தான் நான் அப்படிங்கிறது ஒன்று வந்தது. ஸோ தட் இஸ் த ஆக்சுவல் செல்ஃப். பட் த ஆக்சுவல் செல்ஃப் இஸ் நாட் ஐசோலேட்டட், இட் இஸ் பாண்ட். ஒரு ஒரு கூடுக்குள்ள கூடு மாதிரி, ஒரு கவர்க்குள்ள ஒரு கவர் மாதிரி இருக்கு. ஸோ இந்த இந்த ஸ்ட்ரக்சர்ல ஐ எம் லிமிட்டட் பை பை போத் மை பிசிக்கல் பாடி ஆஸ் வெல் அஸ் மை மென்டல் பாடி. பட் மை த ஆக்சுவல் செல்ஃப் இஸ் சம்திங் தட் இஸ் அண்டர்லையிங் தட், அண்ட் தட் திங் தட் இஸ் அண்டர்லையிங் இஸ் சேம் ஃபார் யூ அண்ட் சேம் ஃபார் மீ. ஓகேங்களா? எது உங்களை அனிமேட் பண்ணுதோ அதே தான் என்னை அனிமேட் பண்ணுது. ஏன் வழியா வரும்போது, என்னோட சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் வழியா வரும்போது அது எனக்கு நிருப்பமானங்கிற பேரை கொடுக்குது. ஆனா அதே உங்க வழியா அதை ஆக்டிவேட் பண்ணும்போது உங்க பேர் என்ன? சுதாகர் அப்படின்னு ஒரு உணர்வை கொடுக்குது. ஓகேங்களா? ஆனா நம்மளோட நம்மளுக்கு மெமரி போச்சு, நம்மளோட மெமரி டிஸ்க எரேஸ் பண்ணி நம்ம வேற பேரை வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ த சேம் திங் வெளிப்படும் போது, எது வெளிப்படுதோ வெளிப்படும் போது இட் இஸ் கெட்டிங் இந்த லேயர்ஸ் வழியா வச்சு வெளிப்படுது. ஆனா வெளிப்பாட்டை வச்சுட்டு நம்மளுடைய சோர்ஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்ப நான் அன்னைக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு ஒரு மலைக்கு பின்னாடி இருந்து புகை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஒரு மவுண்டன் ஃபயர் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம அனுமானம் பண்ணிக்கிறோம் இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு நேரடியா நான் என்ன தரிசிச்சேன் அப்படிங்கறத விட என்னை பத்தின ஒரு 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 ஃபிளாஷ் நோட்டீஸ் கேம் அவுட் ஃப்ரம் த செல்ஃப் இட் செல்ஃப், அண்ட் திஸ் இஸ் வாட் இட் டிஸ்கிரைப்ட் இட் செல்ஃப் ஆஸ் அப்படிங்கறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே மேடம் தேங்க்யூ. அதாவது இப்போ நீங்கள் வந்து இதை இன்டெலெக்சுவலாக நீங்கள் சொல்லலை, நீங்கள் ஒரு அது வந்து லிமிட்லெஸ்ஸாங்கிறது வந்து இப்போ இது இது எல்லாமே இன்டெலெக்சுவல் டாக் கிடையாது. அப்போ நீங்கள் இது லிமிட்லெஸ் வந்து இது அப்படிங்கிறது ஐயோ, இட் இஸ் அப்சல்யூட்லி பியாண்ட் மை இன்டெலக்ட், பிகாஸ் இட் இஸ் நாட் சம்திங் தட் ஐ ஐ கேன் ப்ரெடிக்ட் ஆர் ஐ கேன் ஃபோர்காஸ்ட் ஆர் தெரிஞ்சதை வச்சு எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணுற ஒரு விஷயமே கிடையாது. இட் வாஸ் அன் ஓகே ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஐ எஸ் ஷேர். கரெக்ட். அது அப்படி தான், அது அப்படி தான் இருக்க முடியும். நெக்ஸ்ட் என்னென்ன மேடம், இப்போ இந்த மாதிரி தெளிவு அடைஞ்சவங்களுக்கு ஒரு 4 ஸ்டேட் சொல்றாங்க. ஒன்று தூக்கம், கனவு, நனவு நிலை. கனவுலையும் நனவுலையும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சென்சேஷன் கான்சியஸ் கான்சியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம் நானுங்கிற உணர்வோட நடக்கிறது. நனவும் கனவும் ஆல்மோஸ்ட் ரெண்டும் சேம் தான் சொல்றாங்க. இது ரெண்டுமே இல்லாமல் ஆழ்ந்த தூக்கம்னு சொல்றாங்க இல்லைங்களா? இப்போ தெளிவு பெற்றவங்களுக்கு வந்து கனவு நிலையும் நனவு நிலையும் தூக்கம் இதை தாண்டி ஒரு விழிப்பு நிலையில இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அந்த ஸ்டேட்ல தான் இப்போ நீங்க இருக்கிறீங்களா? அந்த ஸ்டேட் இல்லை, ஏன்னா நான் இன்னொரு விதமாக அதை கேட்கணும் அப்படின்னா,
தெளிவடைந்த பிறகு கனவுகள் வழக்கம் போல வருமா? ஒரு ஞானிக்கு இல்ல கனவு வருமா? எல்லாமே எல்லாமே நம்ம நார்மலா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா ஏதோ எக்ஸ்ட்ராடினரியா ஏதோ ஒண்ணு இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆனா ஆக்சுவலா எதுவுமே எக்ஸ்ட்ராடினரி கிடையாது. ஆனா என்ன கலைஞ்சிடுதுன்னா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜலட்சுமி மேம் சொன்னாங்கல்ல, அந்த ஒரு வி ஹாவ் சம் ப்ரீ கன்சீவ்ட் ஐடியாஸ் கண்டிஷன்ஸ் அபவுட் அவர் செல்ஸ் அண்ட் அபவுட் அதர்ஸ். நம்மளுக்குள்ள ஒரு நிறைய திரை இருக்கு, பச்சை கலர் கண்ணாடி, மஞ்சள் கலர் கண்ணாடி அப்படின்னு. அந்த கண்ணாடி எல்லாமே உடஞ்சு எது ரியாலிட்டியா இருக்கோ அந்த ரியாலிட்டி அப்படியே தரிசிக்கிற ஒரு வி டென்ட் டு பி இன் த ப்ரெசன்ட். ஓகே, இப்ப நம்ம நம்ம சம்டைம்ஸ் அன்கான்சியஸா நம்ம அந்த பழக்க தோஷத்துல ஏதாவது தவறு பண்ணாலுமே நம்ம தவறு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்சியஸ் சீக்கிரமாவே வந்துடுது. அப்புறம் வி டென்ட் டு இட்ஸ் ஓகே டு அக்செப்ட் ஆர் ஓன் மிஸ்டேக்ஸ், ஏன்னா வி ஆர் ஆல்சோ லிமிட்டெட். ஒரு சைட் நம்ம அன்லிமிட்டடா இருந்தாலுமே ஒரு சைட்ல ஆன் ஒன் எண்ட் யூஆர் லிமிட்டெட், ஆன் ஒன் எண்ட் யூஆர் அன்லிமிட்டெட். இட்ஸ் லைக் போத். இப்ப எப்படின்னா சூரியன் இருக்கு, இந்த ஆக்சுவலா இந்த நான் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு உணர்வு வருது இல்லையா, அந்த நான்ங்கிற உணர்வு வந்து நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி இட் இஸ் ஃபிளீட்டிங். அது வந்து ஒரு பர்மனென்ட், இப்போ நம்மளுக்கு மெமரி அப்படிங்கிற ஒரு ஒரு யூனிட் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு ஒரு செகண்ட்க்கு முன்னாடி இருந்த நபரும் இப்ப பேசிட்டு இருக்கிற நபரும் ஒண்ணுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆக்சுவலா அது எல்லாமே ஃபிளீட்டிங், ஒன்னொன்னு ஒரு ஒரு. இப்ப எப்படி டியூப்லைட்ல இருந்து லைட் வந்துட்டு இருக்கு, நம்மளுக்கு இன்னும் லைட் பர்மனண்டா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா வருது போகுது வருது போகுது. ஆத்துல தண்ணி வருது போகுது வருது போகுது, பாக்குறதுக்கு தண்ணி இருந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு செகண்ட் நம்ம பவர் ஆஃப் பண்ணோம்னா இருந்த லைட் எங்க போச்சு? வந்தது போயிருச்சு ஆல்ரெடி. அந்த மாதிரி வந்த அந்த நமக்குள்ள இருந்து வந்த எது வெளிப்பட்டுச்சோ வந்தது போயிருச்சு, அடுத்து வர்றது புதுசா வருது. அந்த புது தன்மைய நம்ம வச்சுக்காம நம்மளோட நினைவுகளோட நம்ம அட்டாச் ஆகி இருக்கும் போதுதான் எல்லா ப்ராப்ளமுமே வருது. அந்த புத்துணர்வு அந்த புது தன்மைய வந்து நம்ம அதோட தொடர்புல இருக்கும். இத ரியலைஸ் பண்ணவங்களுக்கும் நம்ம இன்னும் ரியலைஸ் எட் டு பண்றவங்களுக்கும் ஒரே விஷயம் என்னன்னா, வி டென்ட் டு ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இன் அவர் பாஸ்ட், இன் அவர் வித் அவர் மெமரி. ஸோ இங்கேயும் பாஸ்ட் இல்லாம ஒரு செகண்டும் பிசிக்கல் வேர்ல்ட்ல பண்ண முடியாது. என்னோட பேர்ல இருந்தோ இல்ல நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணுங்கிறதுலயோ என்னோட கலெக்டிவ் மெமரி இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து இஸ் ஐம் நாட் ஹோல்டிங் ஆன் டு இட். ஓகே, வி ஆர் ஃபிளெக்சிபிள். ஓகே, ஏன்னா கட்டுறது கையளவு கல்லாதது உலக அளவு அப்படிங்கிற மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சின்னதுதான், நம்மளுக்கு தெரியாதது நிறைய அப்படிங்கிற அந்த ஒரு ரியாலிட்டி வந்து இட் டான்ஸ் அப்பான் அஸ். எஸ் கரெக்ட் மேடம். இப்போ பகவத்யா வந்து உங்ககிட்ட ஏன் அந்த லிமிட்லெஸ்ங்கிற விஷயத்த சொல்லலை அப்படின்னா, நீங்க அது ஒரு மைண்ட் மேட் இன்டெலக்சுவலா மாத்திட்டீங்க அப்படின்னா, நீங்க அதுவா மைண்ட் டியூன் பண்ணி இதுதான் நான் இன்டெலக்ட் அன்லிமிட்டடா இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணிப்பீங்க. அதனால அவர் வந்து அதை வந்து மறைமுகமா வந்து சொல்றது இல்ல. Something that one person can give it to other, the teacher can take the horse until the pond, but it is the horse that has to drink the water. Nobody can make one drink it. So he has done his duty. Yeah, thank you. Thank you for your shared experience, ma'am, because you opened up everything. It will be useful to everyone. Thank you. Thank you very much. Thank you. Kanchana, ungloda kelvi badal mudichikalam. Neenga kekringla, unmute panni. Okay, ma'am. Thank you, ma'am. Nalla irundhathu. Ungloda yerkaneve na oru video paathirken. Amma nalla irundhathu. Ippo na eppadi irukka abindrathu na solren. Adhu eppadi neenga sollunga. நான் வந்து ஆக்சுவலா ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன், அந்த புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கும் ஃபர்ஸ்ட் இந்த தாட்டு திங்கிங் அதெல்லாம் சொல்லும் போது அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது ஆக்சுவலா எப்போ நம்ம அந்த தாட்டு திங்கிங்கே அப்படி பிரிக்கும் பொழுதுதான் ஆக்சுவலா அந்த தாட் ரொம்ப அக்ரெசிவ் ஆகுற மாதிரி இருந்தது எனக்கு. தாட்டு திங்கிங்கு நம்ம இது தாட்டு, ஸோ இது வந்து திங்கிங்கு, அப்ப நம்ம தாட்டை திங்கிங்கா மாத்தக்கூடாதுன்னு நினைக்கும் பொழுதுதான் அது வந்து ரொம்ப அக்ரெசிவா அந்த தாட் வர்றது அப்படின்றது புரிஞ்சிட்டு இருந்தப்போ, ஓ அப்பதான் எனக்கு புரிஞ்சது இது வந்து நம்ம புரியறதுக்காக தான் அந்த தாட் திங்கிங் சொல்லியிருக்கிறாங்க, இதை வந்து நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்றது புரிஞ்சிட்டு நான் இப்ப எதையுமே நான் யோசிக்கிறது இல்ல. தாட்டு திங்கிங்கு எதையுமே யோசிக்காம அப்படியே விட்டுட்டேன். அப்ப வந்து என்னன்னா இப்படிதான் கஷ்டம் வரும், நம்ம வரக்கூடாதுன்னு நினைச்சாலும் அது கண்டிப்பா நம்ம இப்ப ஒரு கஷ்டம் வருது நமக்கு, அப்ப அது ஒரு தாட்டா ஒரு 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 இதா வருது, அந்த தாட் வரதுனாலதான் நமக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ அந்த தாட்டை வந்து நம்ம திங்கிங்கா மாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது அது வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம சும்மா விட்டா கூட அது வராம இருக்கும், ஆனா அது ரொம்ப திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிட்டே வந்துட்டே இருக்குது.
ஸோ அப்பதான் புரிஞ்சது நம்மளால எதுவும் இதைதான் அவர் சொல்லியிருக்காரு, நம்மள எதுவுமே நம்ம அதை டச்சே பண்ணக்கூடாது, டச் பண்றதுனாலதான் அது ரொம்ப அதிகமாகுது அப்படின்றது புரிஞ்சிச்சு. இப்போ இப்ப நான் எப்படி இருக்கேன்னா, அதே மாதிரி எனக்கு கஷ்டமா இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ நான் இப்ப எப்படி நினைக்கிறேன்னா, இது ஏன் வருது கஷ்டம், நம்ம வெளியில ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குது அதனால இது வந்திருக்கு. ஸோ இப்ப இந்த பிரச்சனைய நம்ம வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியாது, வெளியில இருக்கிற பிரச்சனையை வேணா நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றது வந்து இப்ப வெளியில கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்க. ஸோ இத ஒண்ணு அந்த ப்ராப்ளத்துல இருந்து அவாய்ட் பண்ற, இல்ல இந்த ப்ராப்ளத்தை எப்படி அவாய்ட் பண்றது, இல்ல எப்படி நம்ம இது பண்ணலாம். ஸோ எப்படினாலும் இது முன்னாடி எல்லாம் நான் என்ன நினைச்சேன்னா, இப்ப யாராவது ஏதாவது சொன்னா கூட நம்ம கஷ்டமாயிடுச்சுன்னா நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைப்பேன், நம்ம கஷ்டப்படக்கூடாது, நம்ம அப்படி எடுத்துக்க கூடாது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போட்டு 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 ரொம்ப பண்ணிட்டு இருப்பேன். ஆனா அதனால நமக்கு தெரியும், நம்ம வந்து இப்படி இருக்கிறோம், நம்ம வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறோம், நம்ம இப்படி சென்சிட்டிவா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னையே ரொம்ப பிளேம் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ இப்ப என்னன்னா, இப்ப நான் வந்து என்ன பிளேம் பண்ணாம நான் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் நான், இதுதான் நான், இப்படித்தான் யாரா சொன்னா நான் சென்சிட்டிவா தான் ஆவேன், நான் இப்படிதான் கஷ்டப்படுவேன், இது நான், இது நான் என்ன. இப்ப வெளியில எப்படி நம்ம அதை டேக்கிள் பண்ணலாம், நான் வந்து மத்த நான் வந்து என்ன வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாம எப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆங்கிள் அப்படியே போயிட்டு இருக்கேன் இப்போ. சோ முன்னாடியோட கொஞ்சம் பெட்டர் ஆயிருக்கேன் கண்டிப்பா. ஓகே, உங்களோட சோ இத பத்தி நீங்க என்ன, இது இப்படி கரெக்டா தான் போயிட்டு இருக்கானா? ஆக்சுவலா இல்ல, என்னன்னா கரெக்ட் தப்புன்னு எதுவுமே கிடையாது. லைஃப்ல வந்து ஒரு ஒரு நொடியுமே வந்துட்டு இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ஒரு ஒருத்தங்களுடைய ஜேர்னியுமே ஒரு ஒரு பாதை, ஒரு பாதையும் இன்னொரு பாதையும் கம்பேர் பண்ணவே முடியாது. இது சும்மா ஷேர் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான், ஓகேங்களா? ஒருத்தவங்களுக்கு இருக்கிற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொருத்தவங்களுக்கு கிடையாது. அதனால இது இப்போ உங்களுக்கு வந்து நீங்க இத வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா உங்களுக்கு தோணுச்சு, இத இப்போ ஒரு தாட் அண்ட் திங்கிங் பத்தி புரிஞ்சுக்கிறதுனாலயோ, இல்ல நம்மளுடைய இயல்புகளை ஏத்துக்கிறது, அந்த 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 செகண்ட் வரக்கூடிய உணர்வுகளை, அது என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி இதுவா இருந்தாலும் சரி எனக்கு அது இருக்கட்டும்னு நம்ம அனுமதிக்கிறதுனால, ஏற்றுக்கொள்றதுனால உங்களால உங்களோட புற வேலைகளை, புற சிச்சுவேஷனை இன்னும் முன்ன விட பெட்டரா ஹேண்டில் பண்ண முடிஞ்சதுன்னா அது வந்து ஒரு வரவேற்கத்தக்கது தானே. அது வந்து முடியுது. நான் அதான், நான் மாத்திக்கிறதுக்கு இப்ப என்னால அது என்ன என்ன மாத்திக்க முடியல அப்படின்றத நான் ஒத்துக்கிட்டேன். இப்ப வந்து இப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, இப்படிதான் இருக்கணும், இப்படி இப்படி இருக்கணும், அந்த மாதிரி இல்ல. எல்லாம் இப்போ இப்போ நம்மளோட கம்பாரிசனை வந்து கொஞ்சம் நான் உடைச்சிட்டு வெளியில எப்படி இரு, வெளியில நம்ம எப்படி இருந்தா நம்ம கொஞ்சம் ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்றதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஓகே, நீ அது அதுவே கரெக்ட் தான். ஏன்னா இப்போ நான், இப்போ நான் ஒரே விஷயம் என்ன நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இப்போ என்ன, இப்போ என்னால முடியாது அப்படிங்கறதும் ஃபால்ஸ் தான், என்னால முடியும் அப்படிங்கறதும் ஃபால்ஸ் தான், ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு சில உள்ளதான் சொல்றேன். இப்ப நீங்க உள்ள சொல், இப்ப இப்போ ஒரு வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப வேலையோ இந்த பர்டிகுலர் இதுவோ என்னால இது பண்ண முடியாது, ஐ எம் நாட் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட் அப்படின்னு நம்ம ஒரு எண்ணம் வந்ததுன்னா அந்த வேலை பண்ணவே முடியாது, ஓகேங்களா? இப்போ நான் என்னால இதை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தாதான் நம்மளால அந்த வேலையே பண்ண முடியும். சோ இப்போ ஆக்சுவலா என்னன்னா, நம்ம இப்போ நம்மளை பத்தியே நம்ம சில முன்முடிவுகள் வச்சிருக்கோம், நான் இப்படிதான், இல்ல எனக்கு இது பண்ண முடியும், என்னால இது பண்ண முடியாதுன்னு நம்ம வச்சிருக்கிற முன்முடிவுகள் வந்து நமக்குள்ள இருந்து எது வெளியில வர துடிக்குதோ அதையே நம்ம வந்து தடை, அது நம்மளே நம்மளுக்கு தடையா இருக்கும், ஓகேங்களா? சோ வர்றது வந்து எது வேணா வரட்டும், துக்கம் வருதோ சந்தோஷம் வருதோ ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது சரி தவறுங்கிறதெல்லாம் தாண்டி வெளியில இது பொருத்தமா இருக்கா, வெளியில புறத்துல இது பொருத்தமா இருக்கா அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து அதை ஏத்துக்கலாம், இல்ல அதை இக்னோர் பண்ணலாம். அதை பண்ணும்போது தான் நம்ம ஆக்சுவலா நம்மளும் ஃப்ரீயா இருக்கும், மத்தவங்களையும் அதே கண்ணோட்டத்துல நம்ம அந்த அது வேணாம் நினைக்கும் போதும் அது டிராவல் ஆகுது. சில எண்ணங்கள் நமக்கு வேணாம்னு நினைக்கிறோம், வேணாம்னு நினைக்கும் பொழுதும் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி அது டிராவல் ஆகுது. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, டிராவல் ஆனாலும் விட்டுறேன். ஸோ அது எனிவே அது நமக்கு எப்படியோ டைம்ல அது கண்டிப்பா போயிடும் அப்படின்ற அந்த உண்மை மட்டும் எனக்கு புரியுது. எவ்வளவுதான் நம்ம அது டிராவல் பண்ணாலும் அட் எனி ஒன் பாயிண்ட் அது வெளியில வந்துடுது. இப்ப நானே ஒரு வேண்டாத ஒரு தாட் வந்துடுச்சு, அதை நான் விடணும்னு நினைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, விட்டாலும் கொஞ்ச நேரத்துல திரும்ப திரும்ப அது வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு.
சோ அத நான் சட்டை பண்ணாம இருந்தா கொஞ்சம் சீக்கிரமா அது போயிடுற மாதிரி எனக்கு கரெக்ட் தோணும். கரெக்ட் கரெக்ட் அதை நம்ம ரொம்ப போட்டு இப்படி நான் வரவே கூடாது, ஓ இது வேண்டாம் தாட்டு, அப்ப நான் வேற நானா போர்ஸ்ஃபுல்லா வேற எதையாச்சும் ஒரு திங்க் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இது தாட்டு வேண்டாம வந்துருச்சு, அப்ப நான் வேற எதையும் திங்க் பண்றேன்னா கொஞ்ச நேரத்துல திரும்ப அது வந்துருது, திரும்ப திரும்ப வந்து வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்த மாதிரி எனக்கு ஒரு, ஏன்னா நான் ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இங்க இருந்து நம்ம ஒரு போற நம்ம காலேஜுக்கு ஒர்க் பண்றேன், ஸோ காலேஜ் போற வரைக்கும் இந்த ஒரு தாட் வருது, போற வரைக்கும் இந்த தாட் வரக்கூடாது, நம்ம வேற ஏதாவது வேற ஏதாவது தாட் வரலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கும் போது, நான் வேற எந்த தாட்டுக்கு போனாலும் திரும்ப திரும்ப அந்த தாட்டே வந்துட்டே இருந்தது. ஸோ அப்பதான் எனக்கு புரிஞ்சது, நம்ம சட்டை பண்ணாம விட்டாவே அது அது போயிட்டு போயிருக்கும், நம்ம அதை வந்து ரொம்ப போட்டு இது பண்றோம். கஷ்டம் வரும்பொழுது நமக்கு எப்ப நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்கும்பொழுது ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், இது கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நேரத்துலயோ இல்ல கொஞ்ச நாள்லயோ கண்டிப்பா போயிடும் அப்படின்றது பண்ணும் பொழுது கொஞ்சம் அத அந்த கஷ்டத்தை வந்து கொஞ்சம் ஏத்துக்க முடியுது. கரெக்ட் ரொம்ப இது லைஃப் லாங் இது, அப்ப நம்ம ஒரு இடத்துல ஸ்டக் ஆகாம அடுத்த வேலையை பாக்குற கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் கண்டிப்பா. வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ கான்சனி. ஓகே அப்ப கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன்னு எடுத்துக்கலாமா? அதான் சொல்றேன், நான் முடி நான் சொல்றதுக்கு நான் யாருமே இல்ல, ஓகே ஓகே இல்ல நீ இருந்தாலும் ரைட் நல்லா சொல்லும் சொல்றதே பொழுது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இல்லையா, அதுக்காக தான். உங்களுக்கே தெரியுதே, உங்களுக்கே தெரியுதே பெட்டரா இருக்கேன்னு. சரி, தேங்க்யூ தேங்க்யூ. அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, இவ்வளவு நேரம் பொறுமையா என்னோட கதையை கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.